இப்போ இது கையெழுத்து போட்டிங்கன்னா அப்புறம் எல்லாத்தையுமே கையெழுத்து போட ஆரம்பிக்கணும். அதெல்லாம் நடக்கக்கூடிய காரியம்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஸோ அதனால் எந்த ஒரு பில்லும் பாஸ் அனுப்புவாங்க. ஏன்னா நம்ம 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பில் அனுப்பணும், அதுவே நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் சொன்னாங்க. அதுவே ரொம்ப சொல்லி ஷாக்காக இருந்துச்சு. நாங்கள் நம்ம நாள் நினச்சிட்டு இருந்தேன், சரி 4 வருஷத்துக்கு முன்னாடி நீட்டுக்காக ஒரு பில் பாஸ் பண்ணாங்களேன்னா அதை அப்பயே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களாம், அது இந்த கவர்மெண்ட் சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க அது உரிமை அறியும் தகவல் சட்டத்தைப்படி போட்டு பார்த்தா, இல்லை நாங்கள் அப்பயே அதை ரிஜெக்ட் பண்ணிட்டோமே, நீங்கள் யாருக்கும் சொல்லலையா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ இவங்க பாலிட்டிக்ஸ்க்காக அதை வெளியே சொல்லவே இல்லை. அது அன்றைக்கே சொல்லியிருந்தாங்கன்னா மக்கள் என்ன நல்லா அடாப்ட் ஆகிருப்பாங்க. அகெயின் இப்போ ஒரு பில் பாஸ் பண்ணுறாங்க, இதோட ரிசல்ட் சொல்ல மாட்டாங்க. பிகாஸ் சொன்னால் நம்ம கேள்வி கேட்போம் இல்லையா. இப்போ இருக்கக்கூடிய பாலிட்டிக்ஸ் வந்து நீட்டுக்கு அகேன்ஸ்டாக இருக்கிற மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க எல்லோருமே. ஸோ நியூஸ் சேனல் முக்கியமாக அந்த நான் ஆல்ரெடி சொல்லுவேன் தற்கூரித்தனமாக இருக்கக்கூடிய சில நியூஸ் சேனல்ஸ் வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத எப்பயுமே இதை ஸ்டூடெண்ட்ஸை நெகட்டிவாகவே வந்து பார்த்தீங்கன்னா கைட் பண்ணிகிட்ருக்காங்க. இதுவே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மகிட்ட திருப்பி திருப்பி கேட்டே இருக்காங்க, வருஷ வருஷம் கேட்டே தான் இருக்காங்க. நானும் வருஷ வருஷம் கிளாஸ் நடத்திட்டு தான் இருக்கிறேன், வருஷ வருஷம் செலக்ட் ஆகிறாங்க, செலக்ட் ஆகாமல் போகிறாங்க, கஷ்டமாக இருக்குது. ஸோ எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே ஸ்ட்ராங்காக கேட்குறாங்க. நம்ம என்ன நான் இப்போ நான் என்ன வெத்தலையில் மை தடவையே சொல்ல முடியும் இருக்கு. நான் வெத்தலையில் மை தடவை சொன்னால் கூட பொய்யாக தான் போகும். இருக்கிற சர்க்கம் ஃப்ரெண்ட்ஸ் வச்சு சொல்கிறேன், நீட் கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா, அப்படி வாய்ப்பு இருக்குன்னா இந்தியா ஃபுல்லாக ஒரு மிகப்பெரிய அட்லீஸ்ட் தமிழ்நாடு லெவலேருந்து மிகப்பெரிய போராட்டம் நடக்கணும். எல்லாருமே ஒன்று சேர்ந்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு மாதிரி ஒரு மிகப்பெரிய ஜல்லிக்கட்டு மாதிரி ஒரு சம்பிக்கணும். ஜல்லிக்கட்டை எடுக்கிறதுக்கு தரப்பண்ணதுக்கு எப்படி தமிழ்நாடு ஸ்தம்பிச்சிச்சோ அந்த மாதிரி மறுபடியும் ஸ்தம்பிக்கணும். நடக்குமா நீட்டுக்கு அப்படி? இல்லை யார் யார் போவாங்க நீட்டு போ நீங்கள் போவீங்களா நீட்டுக்கு? நீட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க தான் இருப்பாங்க அதிக பேர். ஸ்டாஃப்ஸுக்கு தெரியும், எஜுகேட்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும் நீட்டில் எந்த எவ்வளோ அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை, போராட்டமும் நடக்க போகிறதில்ல. நேற்று அந்த சொன்னால் அந்த தம்பி சீண்டி விட்டதுனால தான் இப்போ இந்த மாதிரி ட்ராமா ஆரம்பிச்சேன். அடுத்த வருஷம் எலெக்ஷன், அடுத்த வருஷமா இந்த வருஷமாம்மா சென்ட்ரல் எலெக்ஷன்? எப்போ சென்ட்ரல் எலெக்ஷன்? இந்த வருஷமா அடுத்த வருஷமானே தெரியலையே, 10 வருஷம் முடிய போதில்ல. இது மோடி இறான்னு சொல்லுவாங்க, ஏன்னா 10 வருஷம் முடிச்சிருக்காருல. எலெக்ஷன் எப்போ? 2024? ஏய் அடுத்து நெக்ஸ்ட் எலெக்ஷன் எப்போ? அது வரைக்கும் இந்த ட்ராமாலாம் நடக்கும். April 2024 அடுத்த வருஷம் தான், 2024 ஏப்ரல் மந்த் நடக்கிற எலெக்ஷனுக்காக இந்த காமெடிலாம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அதனால் சொல்கிறேன், இன்னுமே இது சீரியஸாக ட்ரை பண்ணுவாங்க இந்த கவர்மெண்ட். ஏன் அப்படின்னா மோடி கவர்மெண்ட் மேலே நெகட்டிவ் ஃபீட்பேக் கிரியேட் பண்ணணும். ஏன்னா அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருது, காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்தால் மாற்றணும்னு சொல்லிட்டு சொல்லி காங்கிரஸ் கவர்மெண்ட் மறுபடியும் இங்கே ஜெயிக்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணி அகெயின் வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் இதில் என்னப்பா இருக்குது? இதுக்கேற்ற மாதிரி நாங்கள் எதாவது பர்சன்டேஜ் கொடுக்குறோம், கொடுத்தாச்சு பர்சன்டேஜ் கொடுத்தாச்சு, இதில் என்ன இருக்குது? இதுக்கேற்ற மாதிரி புக்ஸ் மாத்திரம், ஸ்டடி மெட்டீரியல் மாத்திரம், ரெசினன்ஸ் மாத்திரம்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு கதை கட்டி. ஸோ ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் மறுபடியும் நல்லா ஞாபகம் வச்சுருமா, நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக நீட் இருக்கு. நீட் எல்லாம் அமெண்ட்மெண்ட்லாம் எடுக்க முடியாது. நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா எம்சிசி ஒருத்தனை கூட டாக்டர் செட் தராது. இங்கே நீங்கள் நீட் எடுத்துடலாம், அங்கே எம்சிசி டிகிரி கொடுக்குமா? டிகிரி எவனும் கொடுக்காது, அப்படியே வெளியே போகணும்னு துரத்தி விட்ருவான். நீ என்ன தமிழ்நாட்டில் படித்தாலும் எம்சிசிக்கிட்டேருந்து வரலைன்னா உனக்கு டாக்டரேட் கிடையாது, அவள் லைசன்ஸ் தரமாட்டான். நீட் எழுதுனியான்னு கேட்பான். அவன் ரூல்ஸ் படி நீங்கள் 2023-24 கண்டிப்பாக ஏமா நீங்கள் நீட்டு யூஜி எழுதணுமா நீட் பிஜி எழுத முடியும். அவன் அதில் உறுதியாக இருக்கான் நீட் பிஜி கொண்டு வரணுன்ட்டு. நீட் பிஜி கொண்டு வரணும், நீட்டு யூஜி இல்லாமல் எப்படி நீட் பிஜி கொண்டு வர முடியும்? அவனை அதானே சொல்கிறான், நீட்டை விட நீட் பிஜி ஈஸிங்கிறான். நீட்டே இல்லைன்னா அப்புறம் பசங்க என்ன பண்ணுவாங்க? ஸோ அதனால் கண்டிப்பாக சொல்கிறேன், எம்சிசி ஒத்துக்காது. எம்சிசி ஒத்துக்காத பட்சத்தில் எந்த கவர்மெண்ட் நினைச்சாலும் இது எதுவுமே பண்ண முடியாது. எம்சிசி ஒரு தனி கவர்மெண்ட் பாடி அப்படிங்கிறப்போ அது எப்பயுமே நான் பார்த்த வரைக்கும் எம்சிசி என்றைக்குமே நீட்டு வேணாம் அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் கூட எடுத்துல. இந்த 12 வருஷம் எலெக்ஷன் இந்த பாருங்க, 12 வருஷம் கேஸ் நடந்துட்டு இருந்துச்சு நீட் இல்லாமல் இல்லை. 12 வருஷம் கேஸ் நடந்து 12வது வருஷம் 2016 தீர்ப்பு வந்துச்சு, அது நல்லா புரிஞ்சுங்க. அந்த கேஸ் நடந்துட்டு இருக்கப்போ அப்போ இருக்க ஜட்ஜ் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் நீங்கள் உங்கள் ரிலீஜியனில் நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதிக்கலாம், கண்டென்ட்ஸ் கண்டென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜட்ஜ் சொன்னார். அந்த ஒரு ரீசனால் மட்டும் தான் நீட் அப்போ கேன்சல் ஆச்சு. அதுக்கு வந்து மிகப்பெரிய ஆளுமே ஜெயலலிதா அம்மையார்லாம் பயங்கரமாக கேஸ் போட்டு எல்லா சைடும் சப்போர்ட் வந்துச்சு. ஆனால் இந்த முறை வாய்ப்பு இல்லை, ரொம்ப கம்மி. அது முக்கியமாக காங்கிரஸ் கவர்மெண்ட் எல்லாம் நீட் எடுக்காது, அவங்களுக்கு இன்னும் தேவைப்படும். ஓகேங்களா, அப்படிங்கிற பட்சத்தில் நீட் எல்லாம் எடுக்க போகிறதும் கிடையாது, வாய்ப்பு இல்லை. இங்கே எல்லாருக்கும் அவ்வளோ பெரிய போட்டமும் எடுக்க போகிறதில்ல. இதுக்கு மேலே நம்ம உட்காந்து நான் இனிமேல் இப்போ ஆர்டிகல்ஸ்லாம் படிச்சுட்டு தான் எங்களுக்கு சொல்லணும். ஓகேங்களா, இந்தந்த ஆர்டிகல்ஸில் இப்படி இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் ஏதாவது சொல்ல போய் டக்குன்னு இவங்க ஜகா வாங்கி நீட்டை தூக்கி கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஏதாவது வந்துட்டாங்கன்னா சண்டை வருவாங்க. ஆனால் அப்படி நடக்காது சொல்கிறேன்.
நீங்கள் எந்த என்ட்ரன்ஸையுமே வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ண முடியாது, அது நல்லா புரிஞ்சுக்கிங்க. என்ட்ரன்ஸை கேன்சல் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டைம் 12 வருஷமாக போராடி கேன்சல்லாம் பண்ணல, கொஞ்ச நாள் தற்காலமாக போஸ்ட்போன் பண்ணாங்க அவ்வளோதான். அகைன் வந்து நீட் நடந்துட்டுருக்கு. நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு நியூஸ் எல்லாம் பார்க்காதீங்க. ஏன்னா நான் இதே டைலாக்க போனதும் சொன்னேன், நீட்டு கேன்சல் ஆகாது, ஏமாறாதீங்க அப்படின்னு. இந்த வருஷம் நீட் நடந்து ரிசல்ட் ஆகி சீட் வாங்கிட்டு போயிட்டாங்க. அடுத்த வருஷமும் நீட் நடந்து அது மெடிக்கல் சீட் வாங்கி போயிடுவாங்க. ஏன்னா சென்ட்ரலில் தான் ஆட்சி மாறுது, ஸ்டேட்டில் ஒன்றும் ஆட்சி மாறல. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சென்ட்ரலில் தான் ஆட்சி அதுவும் மாறுமா மாறதான் எனக்கு தெரியாது. அது அடுத்த வருஷம் எலெக்ஷனை பொறுத்திருக்கு, மாறினாலும் மாறலனாலும் ரெண்டு கவர்மெண்ட்டே வந்து வர்றதுக்கு இன்னும் 1 வருஷம் இருக்குன்னு நல்லா தெரியும். அப்போ நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக நீட் நடக்கும், புரியுதா இல்லையா? அடுத்த வருஷம் எலெக்ஷன் ஏப்ரல் நடந்து உங்களுக்கு மேல ரிசல்ட் வந்தால் கூட அதுக்கு முன்னாடி நீங்கள் நீட் எழுதிடுவீங்க, உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும், கவுன்சிலிங் ஆரம்பிச்சிடும். அப்புறம் எங்கே போய் 12th மார்க் வச்சு எடுக்கிறது? அதனால நீங்கள் கன்ஃபார்ம் சேஃப் ஜோன், கண்டிப்பாக நீட் நடக்கும். ஓகேவா? அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குற மாதிரி ஆன்டி பில் பாஸ் பண்ணிட்டாங்க, அங்கிள் பில் பாஸ் பண்ணிட்டாங்க, நீட் கேன்சல் ஆகிடுமா இல்லை பாஸ் ஆக மாட்டாலாம் கேட்காதீங்க. நீட் நடக்கும் ஓகேவா? நீட் நடக்காமலாம் இருக்க வாய்ப்பே இல்லை, அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஒரு ஒரு எக்ஸாம் நடுவில் போட்டம் நடந்தது. ஏன் இவ்வளோ பெரிய டிஎன்பிசிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி உட்காந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, நீட் டிஎன்பிசி போஸ்ட்போன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிசி போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஒவ்வொரு என்ட்ரன்ஸ்லையுமே ஏதாவது ஒரு குறை இருக்க தான் செய்யும். அதுக்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் வேணாம், இப்போ டிஎன்பிசியே வேணாம்னு சொல்லிடுவீங்களா? அந்த மாதிரி தான். பட் ஆனால் நீட்டுக்கு வந்து போட்டமே நடக்கலை. பட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாங்கன்னா இதை வச்சு அரசியல் பண்ணுவாங்க. இன்னும் போக போக பாருங்கள் என்னென்ன காமெடி நடக்க போகுதுன்ட்டு எனக்கு தெரியும். 7 வருஷமாக பார்த்துன்னு இருக்கேன் அந்த காமெடியை. ஸோ இன்னும் போக போக என்னென்ன காமெடி பண்ண போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பாருங்கள். நம்ம அதுக்குள்ளே ப்ரிப்பரேஷனை பண்ணி நம்ம சீட்டை வந்து கிராப் பண்ணிட்டு போயிடலாம். ரைட். இன்னொரு இதில் அட்வான்டேஜ் இருக்குது. ஒரு நீட் எக்ஸாம் இல்லைன்னே நீங்கள் வச்சுக்கிங்களேன், இல்லைன்னே வச்சுக்கிங்களேன், நம்ம நல்லா படிப்போம். ஏன்னா எல்லோருமே ஆல் இண்டியா கோட்டை தான் நம்பி ஆகணும். ஆல் இண்டியா கோட்டைனா கண்டிப்பாக எல்லோரும் 640 650 எடுத்தாகணும். அப்போ எல்லோருமே என்ன பண்ணுவாங்க, நல்லா படிப்பாங்க. ஸோ நீட் இல்லைன்னு வச்சுக்கிங்களேன், நீட் இல்லைன்னு வச்சுட்டு படிங்க. யார் வேணான்னா 650 மேலே எடுத்து டேரெக்டாக 50% கோட்டை வாங்கிட்டு கவர்மெண்ட் சீட்டுக்கு போங்க. அதுவும் நல்லது தான், நீட் எடுத்துகிட்டுன்னு வைங்களேன், எல்லாம் நல்லா படிப்பீங்க. ஸோ அந்த பயத்தில் கூட நல்லா படிங்க. சரியா நீட் எக்ஸாம் எடுத்துருவாங்கன்ட்டு நீட் எக்ஸாம் எடுக்க மாட்டாங்க, பயப்பட தேவையில்லை. ஒன்றும் இல்லைம்மா, இப்போ நீட் எக்ஸாமே இப்போ ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு போயிடணுன்னே வாப்பா நான் உனக்கு கையெழுத்து போட்டு விடுறேன், நீ நீட் எக்ஸாம் நடத்தாதுன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை அங்கேருந்து வந்துருமா என்ன? அது அவ்வளோ ஈஸியா. அப்படி நடந்துச்சுன்னா எல்லா ஸ்டேட்டும் எடுத்து பக்கத்தில் ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா இவங்கெல்லாம் சும்மா இருப்பாங்களா? அவங்க மறுபடியும் நாங்கள் கே செட் நடத்துக்கிறோம், எம் செட் நடத்துக்கிறோம், அவங்க நடத்திட்டு தானே இருக்காங்க. கேரளா என்ட்ரன்ஸ் சக்சஸ் பண்ணிடுச்சு, பட் மற்றவங்கலாம் என்ன பண்ணிட்டாங்க, கே செட்டு எம் செட்டுன்னு சொல்லிட்டு அவங்கவுங்க தனித்தனியே போயிட்டு இருந்தாங்க. அப்படிங்கிறப்போ அவங்க மறுபடியும் அவங்க என்ட்ரன்ஸ் கொண்டு வந்துருவாங்க, நாங்கள் எங்கள் என்ட்ரன்ஸ் நடத்திக்கிறோங்க அப்படின்ட்டு மறுபடியும் பழைய மாதிரி ஆயிடுச்சுன்னா எதுக்கு இந்த 7 வருஷத்தில் இவ்வளோ பெரிய போராட்டம் நடந்து எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதனால் நீட் என்ட்ரன்ஸை கேன்சல் ஆகாது. ஆஸ் ஃபர் சர் கான்ஃபரன்ஸ் நம்ம கிரிக்குடி சர் கான்ஃபரன்ஸ் வச்சு சொன்னோம், ரைட். ஆனால் அதுக்காக வீடியோ போட மாட்டேன், பயப்படாதீங்க. இப்போ என்ன இருக்கும் டாப்பிக்கில் போகலாம், பேக் டு த டாபிக். இப்போ பிஃபோர் கொலிஷன், ஆஃப்டர் கொலிஷன். இப்போ இந்த ரெண்டு கொலிஷன் இருக்குன்னா இந்த ரெண்டு கொலிஷனில் முன்னாடி கான்செப்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கான்செப்டை பாருங்கள், ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸை பாருங்கள், இந்த ஃப்ரேம்குள்ளே வேறு யாரும் இருக்காங்களா பாருங்கள். அதாவது பிஃபோர் கொலிஷன் நான் ஒரு ஃப்ரேம் எடுத்துக்கிட்டேன்ல ஆராய்ச்சி பண்ணதில், எக்ஸ்டர்னலாக யாரும் கிடையாது, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கிடையாது, எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. அப்போ புதுசாக மாஸ் உள்ளே போகவோ புதுசாக வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகவோ வாய்ப்பு இல்லை. ஆஃப்டர் கொலிஷன் என்ன தான் நடக்குது, யாரும் உள்ளே போகல, யாரும் வெளியே வரல. அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாடி, இந்த பாடி, இந்த பாடி, இவங்க ரெண்டு பேருக்குள்ளே தான் ஏதாவது ஒரு சேஞ்ச் இன்டர்சேஞ்ச் நடந்திருக்கணும், இவன் இல்லைனா இவன். ஸோ இப்போது இந்த ஓவரால் சிஸ்டத்தில் முன்னாடி பின்னாடி என்ன நடந்திருக்குன்னா கன்சர்வேஷன். எதோட கன்சர்வேஷன் அப்படின்னா மூமெண்டத்தோட கன்சர்வேஷன். கன்சர்வேஷன்னா அழிவின் மெயின் அர்த்தம். எது அழிஞ்சு போகலன்னா முன்னாடி நடந்த ஒரு உந்தம் அப்படிங்கிறதும் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய உந்தமும் மாறலை அப்படிங்கிறது டோட்டல் நெட் ஒர்த்தில் சொல்கிறேன். அது எப்படி சார் ஃபார்முலாவில் சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி இருந்தது மாஸ் M1 V1 அப்படிங்கிற வச்சுக்கலாம், U1 வச்சுக்கலாமே. முன்னாடி இருந்த சிஸ்டத்தோட மாஸ் M1 பொருள், ஃபர்ஸ்ட் பொருளோட இனிஷியல் வெலாசிட்டி U1 ப்ளஸ் ரெண்டாவது M2 அடுத்தது U2னா இது அதுக்கப்புறம் என்ன ஆகும், அடுத்தது மாஸ் எப்படி வேணால் சேஞ்ச் ஆகலாம் அது எனக்கு தெரியாது. ஸோ அந்த மாஸ் M1 அது V1 ப்ளஸ் M2 V2 அது எப்படியோ மாறிட்டு போட்டோம், எத்தனை பேர் வந்துட்டு போட்டோம். ஆனால் இனிஷியலில் இருந்த விஷயமும் ஃபைனலில் சேர்க்கிற நெட் வேல்யூவும் சமம். அப்போ அது என்னன்னு சொல்லுவாங்க,
இனிஷியல் இனிஷியல் மொமெண்டம் தொடக்க உந்தம் ஈக்குவல் டு ஃபைனல் மொமெண்டம் முடிவு உந்தம். ஸோ இதுதான் என்னது லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் என்ன பாருங்க, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் முக்கியமான கான்செப்டுக்கான நிறைய இடத்துல யூஸ் ஆகும் இந்த லெசன்ல முடியும். அதுக்கு அடுத்த லெசன்லையும் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் ஒரு வெக்டர் படிச்சிங்கன்னா எப்படி எல்லா லெசன்லையும் தேவைப்படுதோ அந்த மாதிரி இந்த கான்செப்ட் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். இதே மாதிரி இன்னொன்று இருக்கு லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மூமெண்டம்னு ஒன்று இருக்கு, அதுவும் நடத்துகிறேன். அடுத்து இன்னொன்று இருக்கு லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, இப்படி ஒரு லெசன் இருக்கு அதுவும் நம்ம படிப்போம். லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படின்ட்டு இன்னொன்று இருக்கு லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மூமெண்டம் ஆஃப் ஃபோர்ஸ். மொமெண்டம் ஆஃப் ஃபோர்ஸ் இது ஒவ்வொன்றும் ஒரு ஒரு டாபிக், பட் மெயின் கோர் ஐடியா அதுதான். முன்னாடி இருந்தது அதுக்கப்புறம் இருந்தது ஈக்குவல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மூமெண்டம் மட்டும் பார்ப்போம். உந்த அழிவின்மை விதின்னு சொல்லுவாங்க, இது பேர் இந்த அழிவின்மை விதி. இப்போ உங்களுக்கு இன்னொன்று கூட சொல்கிறேனே. இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு பாம் இருக்குது, ஒரு வெடிப்பொருள் இருக்குது அப்படின்னா, ஒரு பாம் இருக்குது அப்படின்னா இந்த பாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் ஆக போகுது, இந்த பாம் பிளாஸ்ட் ஆக போகுது அப்படின்னா முன்னாடி யாராவது இந்த சிஸ்டத்துக்குள்ளே இருக்காங்களா? இல்லை. அதுக்கப்புறம் இந்த சிஸ்டத்துக்கு யாரும் இல்லை அப்படின்னா பாம் பிளாஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் இருக்கக்கூடிய கன்சர்வேஷன் மூமெண்டம் ஒன்று தான். அப்போது இனிஷியல் மூமெண்டம் ஈக்குவல் டு ஃபைனல் மூமெண்டம். ஃபைனல் என்ன இருக்கும், முன்னாடி என்ன இருந்துச்சோ அதே தான் இருக்க போகுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கேட்கலாம், சார் முன்னாடி அந்த பொருள் நகரவே இல்லை, அதுக்கப்புறம் பொருள் நகரும் இல்லை, உடஞ்சிச்சேன்னா நகரும் இல்லை. நகரும், கரெக்ட். ஆனால் எப்படி நகரும், ஒன்று பாசிட்டிவ் டைரக்ஷனில் நகரும், இன்னொன்று நெகட்டிவ் டைரக்ஷனில் நகரும். நெட் வேல்யூ ஜீரோ ஆகிடும் சிஸ்டத்துக்குள்ளே. இப்படி பார்க்குறப்போ யா அப்படின்னா இனிஷியலில் என்ன இருக்கோ ஃபைனலில் அப்படி தான் இருக்குது. ஸோ அதனால பாம் பிளாஸ்ட் ஆகிறப்போ எல்லா டைரெக்ஷனும் ஈக்குவலாக வந்து செதறி போகும். இதை பற்றிலாம் கொஷின்ஸ் இருக்குது, நம்ம ஃபியூச்சரில் டிஸ்கஸ் பண்ணலாம் டீட்டெயிலாக. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் இது வரைக்கும் எழுதிக்கங்க, கொலிஷன் எழுதிட்டு கொலிஷனுக்குள்ளே நம்ம பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு விதி அப்படின்னு பார்த்தோன்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். இது எழுதிக்கங்க, நம்ம சம் போகலாம். சம் எடுத்துக்கிறேன், நீங்கள் எழுதிட்டுருங்க. ஒரு ஒரு கா ஒரு இது சொல்லுவாங்க, என்னமோ சொல்லுவாங்களே. இப்போ நீட் எக்ஸாம் எடுத்துட்டேன்னு வைங்களேன், இப்போ நீங்கள் கேட்கலாம், சார் இப்போ நீட் எக்ஸாம் எடுத்துகிட்டேன் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா இருந்து என்ன பண்ணுறது, அதுதான் நான் கேட்பேன். இப்போ இருந்தால் மட்டும் எல்லோருமே செலக்ட் ஆகுறாங்களா? இல்லை இல்லை. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் செலக்ட் ஆகணும், அதுதான் இங்கே முக்கியம். அதுக்கு மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இல்லை இல்லைன்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா வருஷம் வருஷம் மறுபடியும் நடக்கும். அதெல்லாம் நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, நான் சர்க்கம்ஃபரன்ஸோடு சொல்கிறேன். ஓகேவா, நான் வந்து வளரலை, ஏன்னா மற்றவங்க நியூஸ் மீடியா மாதிரி நான் வளர மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் இப்படி ஒரு பில் பாஸ் பண்ணணும்னா பிரசிடென்ட் தான் கையெழுத்து போடணும். அவங்க கையெழுத்து போடணும்னா சர்க்கம்ஃபரன்ஸ் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஜனா போன டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டுக்கு போ அவர் கையெழுத்து போடுறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன ரீசனாக இருந்துச்சு, சுப்ரீம் கோர்ட்டை இறங்கன்னு சொல்லிடுச்சு. எதுக்கு ஏன் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுறீங்க, விலை கொடுத்துட்டு போயிருந்தாங்க, புரியுதா இல்லையா? அந்த அளவுக்கு பெரிய போராட்டம் சுப்ரீம் கோர்ட்ல பீட்டா வந்து அப்ப கேஸ் போட்டு பண்றாங்க. பட் ஆனா பண்ண போராட்டத்தை பார்த்துட்டு மற்ற மாநிலங்களும் போராட்டம் ஆரம்பிச்ச உடனே சரி எதுக்கு தேவையில்லாம ஒரு சலசலப்பு மறுபடியும் இருப்பது, நாட்டுக்குள்ளேயே அவ்வளவு பெரிய பிரச்சனை வருது, எதுக்கு தேவையில்லாம பண்ணி விடுங்கன்னு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிடுச்சு. அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டும் பண்ணி தான் ஆகணும், அவ்வளவு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் கையெழுத்து போட்டாங்க, விலக்கு வந்துச்சு, இப்ப வருஷம் வருஷம் ஜல்லிக்கட்டு நடக்குது. ஆனா அவ்வளவு பெரிய போராட்டம் நடந்தா நீட் கேன்சல் ஆகும், நடக்குமா நடக்காதானு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களும் குழந்தை இல்லைல்ல, கண்டிப்பாக எல்லாருமே திங்க் பண்ணுவீங்க. நாளைக்கு ஒருத்தர் உயிரை காப்பாற்ற வராருன்னு நீங்கள் தானே உயிரை காப்பாற்றுவீங்க, அந்தளவுக்கு கூட திங்க் பண்ண மாட்டீங்க இவ்வளோ இப்போ போட்டெல்லாம் தமிழ்நாட்டில் நடக்காதுன்னு. ரைட், கொஸ்டின் போகலாம் நம்ம. அதனால் மறுபடியும் மீடியாவோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ முட்டாள்தான் ஆகணும் ஒன்றும் இல்லைக்கானா, நீங்கள் வரல நீட் இல்லைன்னு நினச்சிட்டே இருங்க, அடுத்த வருஷம் நீட் எழுதி உங்கள் ஃப்ரெண்ட் டாக்டர் ஆகி போயிடுவாங்க, அவ்வளோதான். நான் எதுவும் சொல்ல மாட்டேன், அதை பற்றிலாம் நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சு. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம என்ன தான் சொன்னாலும் அவங்க மனசில்
நீட் எல்லாம் நடக்காதுப்பா அப்படின்ட்டு ஒரு எண்ணம் டெவலப் ஆகும். நான் சொல்கிறேன், நீட் எக்ஸாம் போன வருஷம் இப்படி நினச்சிருந்தீங்கன்னா இந்த வருஷம் செலக்ட் ஆகி போயிட்டாங்க, இந்த வருஷம் நினச்சிட்டு இருங்க அடுத்த வருஷம் செலக்ட் ஆகி போயிடுவாங்க. உங்கள் முன்னாடி இருக்கவும் அம்பல் உங்களை மிதிச்சு போயிட்டே தான் இருப்பான். எழுதிட்டீங்கன்னா சொல்லுங்க, நம்ம நம்ம போகலாம். சம் கிராப் பண்ணிக்கலாம். சரிதான், கவனிங்கம்மா. இது எனக்கு சில நேரத்துக்கு தோணும், என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளேயே சில பேர் இருப்பாங்க, என்னன்னா சார் நீட் எக்ஸாம் வராது வராது அப்படின்னு சொல்லிட்டு அவன் படிச்சு செலக்ட் ஆகிட்டு போயிடுவான். இதை கேட்டு ஒருத்த வந்து பார்த்தீங்கன்னா பல்ல காட்டி இருப்பான் பார்த்தீங்களா, அவன் லைஃப் நாசமாக போயிடும். எனக்கு அதான் தோணுது. இப்போ என்கிட்ட வந்து வாட்ஸ்அப்பில் யாராவது இதை பற்றி கேட்டாங்கன்னா நீங்கள்லாம் உஷாராக கேட்டு மற்றவங்களை பயமுறுத்திட்டு போயிடுவீங்க. அப்போ என்ன பண்ணுவான், நீங்கள் உஷார் இப்போ கேட்குற ஒருத்தனாவது நீட்டுக்கு படிக்காமல் இருப்பானா என்ன, கண்டிப்பாக படிச்சிருவான், அவளாம் படிச்சிருவான். ஆனால் இந்த சுற்றி இருக்க பசங்களை பயமுறுத்திட்டு போயிடுவான். சமப்போம் ஒரு இதை பற்றி நம்ம பார்த்துக்கலாம். சரி கவனிக்கலாங்க, கண்ணா கவனிங்க. கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா என்னது, நார்மல் பேட்டர்ன் தான், படிச்சு பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த கொலிஷனோட கற்றுக்கலாம். டூ பார்ட்டிகல் ஆஃப் மாஸ் M1 M2 டேட்டா சமூக போயிடுறது பெட்டர். இதில் வந்து கதைலாம் சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது, டேட்டா சமூக போயிடலாம். சரியா சம ஆரம்பிக்கலாம். இப்போ கேள்வி பார்க்குறோம், டூ பார்ட்டிகல் ஆஃப் மாஸ் M1, இரண்டு நிறைகள் இருக்கு, பேர் M1, இன்னொருத்தம் பேர் M2. மூவிங் வித் இனிஷியல் வெலாசிட்டி U1 U2, M1ங்கிறது எவ்வளோ ஸ்பீடில் போதா, U1 ஸ்பீடில் போகுது, M2ங்கிறது U2 ஸ்பீடில் போகுது. அந்த கொலிஷன் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன ஆகுது, ரெண்டுமே கொலிஷன் ஆகுது. கொலிஷன் என்னது, மோதிக்குது. மோதிக்கிறப்போ ஒன் ஆஃப் த பார்ட்டிகல் கெட் எக்ஸைட்டட் டு ஹையர் லெவல் ஆஃப்டர் த அப்சார்பிங் எனர்ஜி. இதில் ரெண்டு மாஸ் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு மாஸில் ஒரு மாஸ் வந்து அதிக எனர்ஜி உறிஞ்சிக்குது ஒருத்தங்கிட்ட இருந்து, அவன் எதுனாலும் தரல. இப் ஃபைனல் வெலாசிட்டி பிகம்ஸ் V1 V2, அதுக்கப்புறம் மோதினதுக்கு அப்புறம் என்ன ஆகுது, ரெண்டு பேரும் பிரிஞ்சு தானே ஆகணும். பிரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு M1 வெலாசிட்டி V1 ஆகுது, M2 வெலாசிட்டி V2 ஆகுது. புத்திசாலித்தனமா சார் V1 பெருசு V2 பெருசுன்னு சொல்லவே கூடாது, இதில் எது பெருசு எது சிறுசுன்னு நமக்கு தெரியவே தெரியாது. சரியா, இந்த புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தணும், Vனாலே பெருசும்மா Uனாலே சிறுசு, இதில் எது பெருசு M1னா சிறுசு எதுவுமே நமக்கு தெரியாது, சுத்தமா நமக்கு அதில் ஐடியாவே கிடையாது, கொஸ்டின்ல தரவே இல்லை. இந்த நிதர்சனம் உண்மைக்கு வாங்க, அப்போதான் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மூமெண்டம் உங்களால் யூஸ் பண்ற முடியும். சரி, இப்போ இந்த கேள்வி என்ன, லா ஆஃப் கன்சர்வேஷன் மூமெண்டங்கிற வேர்த்த இருக்கா, இருக்காது, நம்ம தான் அதை கண்டுபிடிக்கணும். எப்படி, இப்போ கொலிஷன் டாபிக் வந்திருக்கு, அப்போ லா ஆஃப் கன்சர்வேஷன் மூமெண்டம் வருமோ வராதா, நான் சொன்ன சர்க்கம்ஸ்ல இருக்கா, மோதுது, யாருமே டிஸ்டர்ப் பண்ணல, ரெண்டு பேர்த்துக்குள்ளதான் நடக்குது, மூணாவது ஒரு ஆள் இல்லை, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கிடையாது. அப்போ கண்டிப்பா இது என்ன மூமெண்ட், இதுக்கு எதை பயன்படுத்த நமக்கு வாய்ப்பு இருக்கு, லா ஆஃப் கன்சர்வேஷன் மூமெண்டம் பயன்படுத்தணும். லா ஆஃப் கன்சர்வேஷன் மூமெண்டம் என்னது, என்ன கண்ணா, இனிஷியல் மொமெண்டம் ஈக்குவல் டு ஃபைனல் மொமெண்டம், m1 u1 plus m2 u2 ஈக்குவல் டு m1 v1 plus m2 v2. இது ஓகே. क्वेश्चन என்ன கேக்குறான், ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் தி பார்ட்டிகல் v1 v2 மஸ்ட் பீ, சாய்ஸ்ல பாருங்க என்னென்ன சாய்ஸ் இருக்கு அப்படினு பாருங்க. எல்லாமே mu square ஆஃப் இட் mu square mu square mu square. அப்ப இங்க என்ன ட்ரை பண்றான் அப்படினா, எல்லாத்தோட கைனடிக் எனர்ஜி ட்ரை பண்ணுறான், எல்லாத்தோட கைனடிக் எனர்ஜி ட்ரை பண்ணுறான். அப்போது இந்த இடத்துல சிம்பிள் அதே தான், ஆனால் அதுக்கு பேர் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜின்னு சொல்லுவேன். ஏன் சார் எனர்ஜி, சாய்ஸ் எனர்ஜியாக இருக்கிறதுனால. பட் இப்போ லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் பயன்படுத்தலாமே, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம்
உந்த அழிவின்மை விதி, உந்த அழிவின்மை விதிப்படி கண்டிப்பா எம் ஒன் யூ ஒன் பிளஸ் எம் டூ யூ டூ விச் இஸ் ஈக்வல் டு எம் ஒன் பிளஸ் வி ஒன் பிளஸ் எம் டூ வி ஒன். இது சாய்ஸ்ல இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். இது சாய்ஸ்ல இருக்கா இல்ல, இது சாய்ஸ்ல இல்ல. அப்ப அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. அடுத்தது லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, அதே கண்டிஷன் தான். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி இருந்த சிஸ்டமோ அதுக்கப்புறம் இருக்க சிஸ்டமோ அவங்களுக்குள்ளேயே ஏதாவது பிரச்சனையை பண்ணிக்கிட்டாங்க, இப்ப அவங்களதான மோதிக்கிட்டாங்க மோதல்கள் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, இப்ப எனர்ஜினா ஒண்ணு இல்லை, இனிஷியல் கைனடிக் எனர்ஜி. இப்போ உதாரணத்துக்கு இனிஷியல் கைனடிக் எனர்ஜி ஒன் பிளஸ் இனிஷியல் கைனடிக் எனர்ஜி டூ விச் இஸ் ஈக்வல் டு ஃபைனல் கைனடிக் எனர்ஜி ஒன் பிளஸ் ஃபைனல் கைனடிக் எனர்ஜி டூ. ஃபார்முலா புரியுதா? அப்ப என்ன அர்த்தம், இதுக்குள்ள என்ன கைனடிக் எனர்ஜி இருக்கும், ஒன் பை டூ எம் ஒன் யூ ஒன் ஸ்கொயர். ஏன்னா காமன் ஃபார்முலா கைனடிக் எனர்ஜி என்ன ஃபார்முலா இருக்கு, கைனடிக் எனர்ஜி இயக்க ஆற்றல் ஈக்குவல் டு ஒன் பை டூ எம் இன்டூ வி ஸ்கொயர். சார் கேட்கலாம், சார் ஏன்னா எனர்ஜி நீங்க பொட்டன்சியல் எனர்ஜி ஏன் யூஸ் பண்ணக்கூடாது? பொட்டன்சியல் எனர்ஜி வந்து ஒரு பாடி ரெஸ்ட்ல இருக்க ட்ரை பண்ணும், இது வந்து இயக்கத்துல இருக்கு, நகர்ந்து போயிட்டு இருக்கு. அப்ப கண்டிப்பா இது என்ன எனர்ஜி ப்ரொசஸ் பண்ணிருக்கோம், எதை வச்சிருக்கும்னு கேட்டீங்கன்னா இயக்க ஆற்றல் வச்சிருக்கும். இயங்கிட்டு இருக்க பொருள் இயக்க ஆற்றல், அண்டர் த மோஷன் இட் ப்ரொசஸ் கைனடிக் எனர்ஜி. சரி, அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்றோம், லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, ஆற்றல் அழிவின்மை விதி. சரி, அப்படிங்கிறப்போ இனிஷியல் இதுக்கு ஃபர்ஸ்ட் சிஸ்டம் இது, இதுக்கு கைனடிக் எனர்ஜி போட்டோம்னா ஒன் பை டூ எம் ஒன் யூ ஒன் ஸ்கொயர், அடுத்தது ஹாஃப் இன்டூ எம் ஒன் யூ டூ ஸ்கொயர். இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும், ஒன் பை டூ எம் ஒன் வி ஒன் ஸ்கொயர் பிளஸ் ஒன் பை டூ எம் டூ வி டூ ஸ்கொயர். இது சாய்ஸ்ல இருக்கான பார்க்கணும், ஆப்ஷன் பில இருக்கு, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சிலும் இருக்கு டிலும் இருக்கு, மூணுலயுமே இருக்கு. ஃபர்ஸ்ட் கிடையாது, கன்ஃபார்ம் என்ன கிடையாது, ஃபர்ஸ்ட் கிடையாது. கேட்கலாம் சார் எல்லா இதுல இருந்து ஆஃப் தூக்கி கேன்சல் காமனா பண்ணி எடுத்துட்டோம்னா கடதானாசன்னு கேட்கலாம். நல்லா பாத்தீங்கன்னா எம் டூ ஸ்கொயர், இங்க எம் ஏதாவது எம்முக்கு ஏதாவது ஸ்கொயர் இருக்கா என்ன, கைனடிக் எனர்ஜில மாஸ் ஸ்கொயர் ஆகுமா என்ன, கிடையாது. அப்ப ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கண்டிப்பா கிடையாது, தூக்கி ஓரமா வச்சிருங்க. இப்போ லாஸ்ட்லயும் வராது, வெரி குட், அதையுமே தூக்கி விட்டுருலாம் நான் கவனிக்கலாம். அப்ப மீது நடுவில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் தான் பிஓ சிஓ. ஆனா அதுக்கு எதை டிசைட் பண்ணும்னா, இங்க அப்சர்விங் எனர்ஜின்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க, உரியுது ஆற்றலா உரியுது அப்படிங்கிறது. சரி, இது எந்த பக்கம் வரும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். சிம்பிள் கண்ணாங்க வாங்க, இந்த இடத்துல ஒன் ஆஃப் த பார்ட்டிக்கல் ஆன் கொலிஷன், மோதரப்போ ஆன் கொலிஷன் கெட் எக்ஸைட்டட் டு ஹையர் லெவல் ஆஃப்டர் அப்சர்விங் இ. இந்த டைம்ல இது என்ன எனர்ஜி அப்சர்வ் பண்ணுது, இங்கிற எனர்ஜியை அப்சர்வ் பண்ணுது, அதனாலதான் வந்து வெலாசிட்டி வி ஒன் வி டூவா மாறுது. சரி, அப்ப அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அது அப்சர்வ் பண்ணல அதானே, அது வரைக்கும் அதுகிட்ட கிடையாது, பாயிண்ட் புரியுதா இல்லையா? அப்ப எந்த பக்கம் வரும் அந்த இ, இந்த பக்கம் தானே வரும், புரியுதா இல்லையா? ஏன்னா பிஃபோர் சிஸ்டம் இல்ல, ஆஃப்டர் சிஸ்டம் தான் வரணும். அப்ப இவன் மட்டும் பிளஸ்ல இருப்பான். சார் இந்த பக்கம் இந்த பிளஸ், இந்த பக்கம் வந்தா மைனஸ், ஆப்ஷன் சியா? ஏன்னா ஆப்ஷன் டில அது மைனஸ் இன்னு கொடுத்துருக்காங்க, தப்பு தானே? ஆப்ஷன் பில அது மைனஸ் இன்னு கொடுத்துருக்கான், புரியுதா இல்லையா? எந்த ஆப்ஷன் சொல்லிட்டு, ஈஸியான கேள்விதான். இந்த மாதிரி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுவோம், நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுவோம், சுலபமா வந்துடும். முதல் கேள்வியா என்னது, கரெக்டா போட்டோம் ரைட். அப்ப எக்ஸாக்ட் ஆன்சர் பண்ணோம்னா ஒன் பை டூ எம் ஒன் யூ ஒன் ஸ்கொயர் பிளஸ் ஒன் பை டூ எம் ஒன் யூ டூ ஸ்கொயர், அந்த பக்கம் பிளஸ் சி, இந்த பக்கம் இந்த மைனஸ் சி ஈக்குவல் டு ஒன் பை டூ எம் ஒன் வி ஒன் ஸ்கொயர் பிளஸ் ஒன் பை டூ எம் டூ வி டூ ஸ்கொயர். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி, அவ்வளவுதானே? நோட் பண்ணிக்கணும், 2015 கேட்ட கேள்வி, 2015 கேட்ட கேள்வி, தமிழ்ல எழுதி போட்டுறேன், எழுதிக்கங்க. எம் ஒன் கமா எம் டூ நிறைகள் யூ ஒன் யூ டூ யூ ஒன் யூ டூ தொடக்க திசைவேகத்தில் செல்கின்றன, தொடக்க
திசை வேகத்தில் செல்கின்றன. இது மோதலின் பொழுது, மோதலின் போது ஈ என்ற ஆற்றலை உறிஞ்சி கிளர்ச்சி நிலையை அடைகிறது. கிளர்ச்சினா ஹையர் எனர்ஜி லெவல், முன்னிருந்து எனர்ஜி விட பாதிக்கும். கிளர்ச்சி நிலையை அடைகிறது எனில், கிளர்ச்சி நிலையை அடைகிறது எனில் V1 V2 என்பது இவ்வாறு இருக்கும். எவ்வாறு இருக்கும்னு போட்டுக்கலாம், எவ்வாறு இருக்கும். எவ்வாறு இருக்கும் ஃப்ரீ பேர் டயக்ராம் மஸ்ட், அவன் சொல்றதை டிரா பண்ணணும். எழுதிட்டு சொல்லுங்க, அடுத்து போலாம். எனில் V1 V2 இவ்வாறு இருக்கும். இதுலேயே ரெண்டு லாவும் உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ண சொல்லி கொடுத்துட்டேன், அடுத்த லாவும் இதுலேயே கூட சொல்லி கொடுத்துட்றேன். லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மூமெண்டம்னு ஒன்று இருக்கு, அது கூட இன்னொரு ப்ராப்ளம் சொல்லி தரேன். ஆல் இண்டியாவோட ரவுண்ட் டூவும் கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ அவ்வளோதான், ரிலே ரவுண்ட் ஒன் முடிஞ்சாலே பெருசாக கம்ப்ளீட்டாக ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ரவுண்ட் டூவில் பெரிய கட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இல்லை, அதை அனலைஸ் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு வீடியோ, வேணால் பாருங்கள். ரவுண்ட் டூவில் அந்தளவுக்கு எப்பயுமே ஹோப் வச்சுருக்கக்கூடாது. ரவுண்ட் ஒன்று தான், ஒரே ஒரு கவுன்சிலிங் தான், அதுதான் நமக்கு மேஜர் டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும். ரவுண்ட் டூங்கிறது ஒரு 10 மார்க் 15 மார்க் வித்தியாசத்தில் வரும். ஆல் இண்டியாவில் அப்படியே கம்ப்ளீட் ஆகிருக்கு. இந்த ஆல் இண்டியாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அதுதான் உங்களோட டார்கெட் மார்க்காக இருக்கணும். ஆல் இண்டியாவே நீங்கள் கிராக் பண்ணிட்டீங்கன்னா மீதி ஸ்டேட்டெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, ஓகேவா? ஆல் இண்டியாவை பொறுத்த வரைக்கும் 640 அப்படிங்கிறது சேஃப் சேஃப் மார்க் அப்படிங்கிறது நான் சொன்னேன். ஒரு கவர்மெண்ட் சீட் கிடைக்கணும்னா 640வது நம்ம மினிமம் ஃபைட் பண்ணணும். ஸோ 640 ஈஸியாக வரப்போகிறது கிடையாது, தெளிவாக புரிஞ்சுங்க. ஃபிசிக்ஸில் ஒரு 150, அதே மாதிரி சொல்கிறேன் அப்புறம் ஆவரேஜாக. ஃபிசிக்ஸ் ஒரு 150, கெமிஸ்ட்ரி ஒரு 150, பயாலஜியில் ஒரு 350 அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்தீங்கன்னா தான் 650 ரீச் பண்ண முடியும், ஓகேங்களா? பயாலஜி மஸ்ட்டு, ஃபுல் ஸ்கோர் எடுத்தே ஆகணும், அதில் எந்த டவுட்டும் வேணாம். ஃபிசிக்ஸ் வந்துட்டு 150 தான் சொன்னேன். ஒரு 30 மார்க் டீலில் விட்டால் கூட, நான் விடக்கூடாது, எல்லா கேள்வி உள்ளே தான் வரும், ஒரு கான்ஃபிடண்ட்டுக்காக சொல்கிறேன். அது அப்படி விட்டால் கூட கண்டிப்பாக அதில் நம்ம ஸ்கோப் பண்ணிட முடியும். நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஆரம்பிக்கலாம், ஓகேவா? ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் கம்ப்ளீட்டட், நெக்ஸ்ட் வீக்லேருந்து நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படி ஆரம்பிப்போம். மீதாக குட்டி குட்டி டாபிக் இருந்தால் அது நம்ம கொஸ்டின்ல பாத்துக்கலாம். எழுதியாச்சா? சரி, இப்போ லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். சார், எனர்ஜி அப்சர்வ் பண்ணுங்க சார், அந்த செட் ஸ்டெப் மட்டும் ஒன் டைம் சொல்லுங்க. இப்போ எனர்ஜி இந்த இடத்துல அப்சர்வ் பண்ணதுனா, இதுக்கு முன்னாடி இது கிடையாது, இதுக்கு முன்னாடி அது கிடையாது, இதுக்கு அப்புறம் தான் வரப்போகுது. அப்போ ஃபைனலில் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அந்த வந்ததை ஆட் பண்ணிக்கிறோம். புரியுதா இல்லையா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு சிஸ்டம் இருக்குது, இதில் எனர்ஜி அந்த ஈங்கிறது கிடையாது, ஈங்கிறது கிடையாது. எப்போ அதை அப்சர்வ் பண்ணுறது, கொஷின் பேப்பரில் தெளிவாக கொடுக்குறாங்க. ஆன் கொலிஷன் ஒன் ஆஃப் த பார்ட்டிகல், அதில் யாரோ ஒருத்தர், அதை நம்ம தேவையில்லை. ஆன் கொலிஷன் ஒன் ஆஃப் த பார்ட்டிகல் கெட் எக்ஸைட்டட் ஹையர் எனர்ஜியில் ஆஃப்டர் அப்சர்விங் இ. ஸோ மோதலின் போது இ என்ற ஆற்றல் உறிஞ்சுது, அதனால தான் மோதலின் போது இ. அப்போ மோதலுக்கு அப்புறம் கண்டிப்பாக அந்த இயும் என்னது கூடையாக தானே ஓட்டிகிட்ருக்கோம், அதனால தான் நான் என்ன பண்ணிட்டேன், ஈக்குவேஷனில் இயை சேர்த்துக்கிட்டேன். நார்மல் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி எப்பயும் போல யூஸ் பண்ணிட்டு இந்த இ ஆட் பண்ணிக்கிட்டீங்க. இந்த பக்கம் பிளஸ் அந்த பக்கம் வரப்போ அது மைனஸ், அது அது சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம மாத்திக்க வேண்டியது. கிளியரா?
ஸோ கொஸ்டின் எல்லாம் கொடுத்தா நான் அதை அப்படியே டிக்டேட் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? இதெல்லாம் இப்போ அடுத்த கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ சொன்ன சொன்னதாக இருக்கும். இப்போ லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம்னா என்னென்னு நான் சொல்லித்தரேன், பட் அதுக்கு முன்னாடி அதை சொல்லிட்டு இந்த சம்முக்கு போகலாம். இப்போ இதே கான்செப்ட் தான் கண்ணா, ஆல்ரெடி உங்களுக்கு ஆங்குலர் மூமெண்டம்னா என்னென்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஏதாவது சொல்ல முடியுமா ஆங்குலர் மூமெண்டம்னா என்னென்னு? கோணம் வந்தோம் அட்டன் பண்ணாததை சரி விடுங்க, நான் சொல்லிடுறேன். அட்டன் பண்ணலாம் அது ஸ்டோன்ஸ் தான் சொல்லிடுறேன். இப்போ ஒரு பொருள் எம்ங்கிற நிறை நேர்கோட்டில் விங்கிற திசை வேகத்தோட போகுது, மாஸ் வித் வெலாசிட்டி வி, அப்படின்னா மொமெண்டம் ஈக்குவல் டு எம் இன்ட்டு வின்னு சொல்லுவோம், உந்தம். இது அதே பொருள் ஒரு சர்க்கிள் பாத்து எடுத்தது, ஒரு சர்க்கிள் பாத்துல சுத்திட்டு இருக்கு. இந்த மாஸ் வெலாசிட்டி என்னமோ வி தான், ஆனா இங்க இருக்கக்கூடிய ரேடியஸ் ஆரை பொறுத்து சுத்திட்டு இருக்கு. அப்படின்னா ஆங்குலர் மூமெண்டம் அப்படிங்கிறது அது எல்னு சொல்லுவோம், ஆங்குலர் மூமெண்ட் எல்னு சொல்லுவோம். அதுக்கு ஃபார்முலா எம்விஆர், எம்விஆர். சரி, இப்போ இந்த விஷயத்த நான் சொல்லிட்டேன்னா கவனிங்க, இந்த பர்டிகுலர் பாயிண்ட் ஸ்டார்டிங்னு வச்சுக்குவோம். அந்த ஸ்டார்டிங்ல இந்த இடத்துல இந்த மாஸ் எம் இருக்கு, வெலாசிட்டி வி, இது ஆர் அப்படின்னு வச்சுக்கலாம். இதை சுத்திட்டு இந்த இடத்துக்கு வருது, இந்த இடத்துக்கு வருது, யாருமே டிஸ்டர்ப் பண்ணல. எப்படி? யாருமே எக்ஸ்டர்னல இவனை டிஸ்டர்ப் பண்ணல, யாருமே எனர்ஜி தரல, யாருமே அவன் தரல. அப்படின்னா இங்க என்ன மொமெண்டமோ அதே மொமெண்டம் தானே இங்க இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால வந்து ஸ்பீடு பெருசாக சேஞ்ச் ஆயிருக்காது. அப்ப என்னன்னு சொல்லுவாங்கன்னா, அது லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மூமெண்டம்னு சொல்லுவாங்க. ஆங்குலர் மூமெண்டம் அப்படின்னா கோண உந்த அழிவின்மை. இப்ப சொன்னதே தான் கோண உந்த அழிவின்மை. ஃபார்முலா எல் ஈக்குவல் டு எம்விஆர். கொஸ்டின் பார்க்காம புரியாது, ஸோ கொஸ்டின்காக வெயிட் பண்ணுங்க. இதுக்கு ஜஸ்ட் சொன்னா இனிஷியல் ஆங்குலர் மூமெண்டம் ஈக்குவல் டு ஃபைனல் ஆங்குலர் மூமெண்டம், தொடக்க கோண உந்தம் ஈக்குவல் டு முடிவு கோண உந்தம். அப்போ எம் ஒன் வி ஒன் ஆர் ஒன் விச் இஸ் ஈக்குவல் டு நடத்துறேன். பட் ஓவரால் கோர் ஐடியா இதுதான், யாருமே டிஸ்டர்ப் பண்ணல அப்படின்னா இது அதுவாக மாறும், அது இதுவாக மாறும், அவ்வளோதானே தவிர்த்து புதுசாக எதுவுமே ஆட் ஆகாது. அந்த ஒரு நாலேஜை வச்சு நம்ம சம் சால்வ் பண்ண முடியும். இதை வச்சு தான் வந்து பெரிய பெரிய ராக்கெட்ரி சயின்ஸ்லாம் இன்வால்வ் ஆகிட்டு இருக்கு. என்னன்னா ஒரு ராக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா பூமிக்கு மேலே நான் சுத்த வைக்க ட்ரை பண்ணுறேன்னா அது பூமி விட்டு விலை கூட போகலாம். ஆனால் எனக்கு தெரியும் பூமிக்கு வெளியே போயிடுச்சுன்னா யாராவது டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, யாராவது டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கன்னு ஒரு நாலேஜ் இருந்துச்சுன்னா இங்கே நான் என்ன ஸ்பீடு கொடுக்குறேனோ அதே ஸ்பீடு தான் பூமிக்கு வெளியவும் இருக்கும். அப்போ நான் இங்கிருந்து சேட்டலைட்டை கண்ட்ரோல் பண்ணுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் அது ஒரு ஸ்பீடை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இது இந்த லெஃப்ட் சைடு போ ரைட் சைடு போனாங்க டிரைவராக வச்சுருக்கோம் கிடையாதுல்ல. ஸோ இந்த மாதிரி லாக் தான் நமக்கு எதெல்லாமே கொண்டு வரதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இதாக இருந்துச்சு. அடுத்து இந்த கொஸ்டினை வந்து பெருசெல்லாம் இல்லை, சிம்பிள் தான், பார்த்துடலாம் கவனிங்க. என் மாஸ் எம் தான், இந்த மாஸ் எம் ஒரு சர்க்கிளில் மூவ் ஆகிட்டு இருக்கு. சர்க்கிள்னாலே மொமெண்டம் இல்லை, ஆங்கிள் மொமெண்டம் மைண்ட் வந்துடணும். அந்த ஸ்மூத் ஹாரிசாண்டல் வேஸ், ஸ்மூத் அப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் கிடையாது. வெலாசிட்டி வி நாட் அண்டு ஆர் நாட் சுற்றிட்டு இருக்கக்கூடிய வெலாசிட்டி வி நாட், ரேடியஸ் ஆர் நாட் சுற்றிட்டு இருக்கு. த மாஸ் இஸ் அட்டாச் டு த ஸ்ட்ரிங் விச் இஸ் பாசஸ் த்ரூ த ஸ்மூத் ஹோல் இன் த பிளைன் ஆஸ் அ ஷோவன். ஒரு சின்னதாக ஒரு ஓட்டை ஒன்று போட்டிருக்காங்க எந்த இடத்துல, இந்த இடத்துல சின்னதாக ஒரு ஓட்டை ஒன்று போட்டு விட்டு அந்த ஓட்டையிலேருந்து ஒரு கயிறு கொண்டு வந்து மாசை கட்டி வச்சுருக்காங்க, மாசை கட்டி வச்சுருக்காங்க. அந்த கயிறு கீழே தொங்கிட்டு இருக்கு அப்படி இமேஜின் பண்ணிக்கோங்க. த டென்ஷன் இன் த ஸ்ட்ரிங் இஸ் இன்க்ரீஸ்ட் கிராஜுவலி அண்ட் ஃபைனலி எம் மூவ்ஸ் டு த சர்க்கிள் ஆஃப் ரெடிஸ் ஆர் நாட். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்படியே நீங்கள் டென்ஷன் ஃபோர்ஸை கூட்டுங்க, டென்ஷன் ஃபோர்ஸ் நான் கீழே இழுக்கிறீங்க அதான் சொல்ல வரான். இழுக்கு இழுக்கு என்ன ஆகும், இந்த மாஸ் இங்கே இருக்கக்கூடிய மாஸ், இங்கே இருக்கக்கூடிய மாஸு அப்படியே அந்த குலுக்கிக்கு பக்கத்தில் வருமா? அப்போ வருது. கிட்டத்தட்ட எங்கே வந்துடுச்சு இப்போ, ஆர் நாட் பை டூ. முன்னாடி இருந்தது ஆர், முன்னாடி இருந்தது இந்த பெரிய ஆர் நாட், இப்போ அந்த மாஸ் எங்கே வந்துடுச்சு, அதில் பாதி ஆர் நாட் பை டூ அதான் கொடுத்துருக்காங்க. பாயிண்ட் புரியுதா? இருக்க விசை கூட கூட அந்த நிறை ஆர் நாட் பை டூ ஆரத்தை அடைகிறது. இப்போ ஒரு சுத்து சுத்துது, அகே நீங்கள் வந்து நின்று என்ன ஆகுது, சுத்த ஆரம்பிக்குது. அகைன் இதுங்க என்ன ஆகுது, சுத்த ஆரம்பிக்குது. த ஃபைனல் வேல்யூ ஆஃப் கைனடிக் எனர்ஜி. சரி, இப்போ இந்த சிஸ்டத்தில்
இந்த டென்ஷன் இன்க்ரீஸ் ஆகி கீழே வந்திருக்கு கயிறு, டென்ஷன் இன்க்ரீஸ் ஆகி கீழே வந்திருக்கு. ஃபைனல் கைனடிக் எனர்ஜி கேட்குறான், ஃபைனல் கைனடிக் எனர்ஜி கூட இல்லை, கொஸ்டின் பேப்பர் என்ன கேட்டிருக்கான், ஆ சார் ஃபைனல் கைனடிக் எனர்ஜி தான் கேட்டிருக்கான். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல கோணமாக சுற்றிட்டு இருக்கு, நீங்கள் ஜஸ்ட் இதை மட்டும் திங்க் பண்ணி பாருங்களேன். ஒரு ஆர் நாட் அளவுக்கு ஒரு மூமெண்ட்டை சுற்றிட்டு இருந்துச்சு, அதுக்கு வி நாட்டு நீங்கள் பேர் வச்சிங்க, அந்த மாஸ் எம்ங்கிற மாஸ். இப்போ என்ன இருக்கு, சர்க்கிள் சின்னதாக இருக்கு, என்ன இருக்கு சர்க்கிள் சின்னதாகிட்டு இருக்கு, மற்றபடி இந்த இடத்துல வெலாசிட்டி பெருசளவுக்கு சேஞ்ச் ஆகலை. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன எதிர்பார்க்கலாம், அதே ஆங்குலர் மூமெண்டம் எல் அப்படிங்கிறது நான் மாறாதுன்னு எதிர்பார்க்குறேன். எது மாறாதுன்னு எதிர்பார்க்குறேன், எல் அப்படிங்கிறது மாறாது. கேட்கலாம் சார் ரேடியஸ் பாதிக்கு பாதி ஆகிருக்கு, ஆ மேபி பாதிக்கு பாதி வெலாசிட்டி குறைஞ்சிருக்கலாம், பாதிக்கு பாதி வெலாசிட்டி குறைஞ்சிக்கலாம், பாதி ரேடியஸ் குறைஞ்சிருச்சு பாதி வெலாசிட்டி குறைஞ்சிச்சு வச்சுக்கலாமே, முன்னாடி பாதி ரேடியஸ் இருந்துச்சு அதனால பாதி ரேடியஸ்க்கு மேலே வெலாசிட்டி இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஆக மொத்தம் முன்னாடியும் அதுக்கு அப்புறமேட்டுக்கு ஈக்குவலாக தான் இருந்திருக்கு. பாயிண்ட் புரியுதா இல்லையா, ஆங்குலர் மொமெண்டம் டோட்டலாக நீங்கள் பாருங்கள், தனித்திட்ட முறையில் இது இன்னமும் குறைஞ்ச மாதிரி தான் தெரியுது, ஆனால் ஓவராலாக பார்க்குறப்போ இது சுத்துற விஷயம் மாறப்போகிறது கிடையாது. இது சுத்துற விஷயம் எந்த வகையில் மாறப்போறதில்லை, பிகாஸ் இது ஒரு ஹரிசாண்டல் ஸ்மூத் பிளைன், மற்றபடி சேஞ்ச் பண்ணுறதுக்கான சர்க்கம்ஃபரன்ஸே கிடையாது, சேஞ்ச் பண்ணுறதுக்கான சர்க்கம்ஃபரன்ஸே கிடையாது. சரி முதல்ல சுச்சுவேஷன் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இனிஷியலில் இப்போ இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சுற்றுது, அதனால தான் எம்விஆர் கொடுத்துருக்காங்க, இதை வச்சே அடிக்கலாம். எம்விஆர் கொடுத்துருக்காங்க, ஆர் தரலைன்னா அந்த இடத்துல நம்ம ஏன் ஆங்குலர் மொமெண்டம் போகிறோம். ஸோ இந்த இடத்துல யூஸ் பண்ண முடியுது லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம், கோண உந்த அழிவின்மை விதி. அதுக்கு என்ன ஃபார்முலா, தொடக்க கோண உந்தம் ஈக்குவல் டு முடிவு கோண உந்தம், தொடக்க கோண உந்தம் எல்என் தான் சொல்லுவோம், எல்என் தான் சொல்லுவோம், அது மறந்துடாது. சரி தொடக்கத்தில் எப்படி இருந்திருக்கு, மாஸ் எம், அதானே எல்க்கு ஃபார்முலா என்ன எம்விஆர், தொடக்கத்தில் எப்படி இருந்துச்சு மாஸ் எம், தொடக்க வெலாசிட்டி வி நாட், தொடக்க ஆரம் ஆர் நாட், முடிவுல அதே மாஸ் தான், முடிவுல அதே மாஸ் தான், வி நாட் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது சேஞ்சா இருக்கா அப்படிங்கிறது வந்து கொஸ்டின் பேப்பர்ல பார்க்கணும், அதான் கேட்கறான், புரியுதா இல்லையா, அதனால அதை நான் வீணு வச்சுக்கிறேன், இதுதான் அவன் கேட்கறான், அதனால நான் அதை அப்படியே அப்படியே வச்சுக்க போறேன். ஏன் அப்படின்னா முடிவுல எனக்கு முடிவு இயக்காற்றல் தெரியும்னா முடிவு திசை வேகம் கண்டிப்பா தெரியணும், அப்ப முதல்ல நான் இதை வச்சுக்கிறேன். சரி நெக்ஸ்ட் ஆர்ங்கிறது என்ன இருக்கு, ஆர் நாட்டு பை டூ ஆயிருக்கு, எம் எம் கேன்சல், ஆர் நாட் கேன்சல், டூ மல்டிபிளேஷன் பண்ணா டூ டைம் வி நாட் ஈக்குவல் டு வி, பாயிண்ட் புரியுதா இல்லையா. இப்போ ரேடியஸ் குறைஞ்சோன்னு என்ன இருக்கு, நீங்க இந்த ஈக்குவேஷன் என்ன சொல்லுது, தொடக்கத்துல இருந்த திசை வேகம் மாதிரியோ ரெண்டு மடங்கு முடிவு திசை வேகம் இருக்கு, இனிஷியல் வெலாசிட்டி மாதிரி, சார் இனிஷியல் வெலாசிட்டி மாதிரியே ஃபைனல் வெலாசிட்டி டபுள் டைம் ஆயிடுச்சு, அதனாலதான் டூ இன்டூ வி நாட். சரி இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் வேணா ஜஸ்ட் எல்லாம் அவங்க மட்டும் அப்ளை பண்ண. இப்ப கேள்வி என்ன கேட்டிருக்கான், கைனடிக் எனர்ஜி கேட்கறான், கேள்வி என்ன கேட்கறான், கைனடிக் எனர்ஜி கேட்கறான், கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா என்னவோ அதை போட்டு வேலையை முடிச்சிருக்கேன். கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா ஒன் பை டூ எம் இன்டூ வி ஸ்கொயர், எம் இன்டூ வி ஸ்கொயர். சார் இனிஷியல் கைனடிக் எனர்ஜி ஃபைனல் கைனடிக் எனர்ஜி எல்லாம் போடக்கூடாதா, போட தேவையில்லையானா, இங்கே எனர்ஜி பற்றி அவன் பேசவே இல்லை. போனதில் நான் ஏன் அந்த எனர்ஜியை கொண்டு வரேன் அப்படின்னா, அவன் கொடுத்துருக்க ஈக்குவேஷனே எனர்ஜி பேஸ் பண்ணி தான் இருந்திருக்கு, அதனால் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தாலே தெரியும், ஈக்குவேஷன் தெரியாது தெரியும், டேரெக்டாக அவன் தான் கேட்குறான், ஸோ டேரெக்டாக நான் அதை மட்டும் எடுத்துக்க போகிறேன். அதையும் நீங்கள் போட்டுக்கலாமா, ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஆனால் சாய்ஸ் இல்லை. ஸோ இந்த இடத்துல என்னக்கலாம், ஃபைனல் வெலாசிட்டி ஸ்கொயர், ஃபைனல் வெலாசிட்டி ஸ்கொயர் என்னது, ஒன் பை டூ எம் இன்டூ டூ டைம் வி நாட் தானே, டூ டைம் வி நாட் பவர் ஸ்கொயர். ஸோ போட்டோம்னா ஒன் பை டூ இன்டூ எம் இன்டூ டூ இன்டூ டூ இன்டூ வி நாட் இன்டூ வி நாட் இன்டூ டூ, இது ஒரு டூ கேன்சல், என்ன இருக்கு வேற என்ன இருக்கு, ஒரு எம் இருக்கு, இன்னொரு டூ இருக்கு, ரெண்டு வி நாட் இருக்கு, அப்ப டூ எம் வி நாட் ஸ்கொயரா, டூ எம் வி நாட் ஸ்கொயர் இருக்கா இந்த இடத்துல, ஆப்ஷன் டூல இருக்கு பாருங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னது, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மூமெண்டம் சம வச்சு உங்களுக்கு அந்த டாபிக் கவர் பண்ணிட்டேன். இல்லைனா வைங்களேன் இது உட்காந்து திணறிட்டு இருப்பீங்க, ஐயோ லா ஆஃப் கன்சர்வேஷன் மூமெண்டம் எப்படி இங்கே எது பண்ணல அப்படின்ட்டு, அதாவது ஒரு 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 மீம் கூட அடிக்கடி நான் பார்ப்பேன், அந்த மீம் நல்லா இருக்கும், என்னன்னா டீச்சர் ஒன் கிளாஸ் ஒன்று சொல்லி கொடுத்துட்டு போயிருப்பார், ஒன் பிளஸ் ஒன் ஈக்குவல் டு டூன்னு சொல்லிட்டு போயிடுவார், ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு பாட்டுருவான். கடைசியாக ஹோம்ஒர்க்கு பார்த்தீங்கன்னா சைன் தீட்டா பிளஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு ஏதோ ஒரு வேலையை கொடுத்துட்டு இதை ஹோம்ஒர்க்காக போட்டு வாங்கன்னுப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஷாக்காக பார்ப்பாங்க.
அந்த அதுதான் நீட்டை பொறுத்த வரைக்கும் கிராக் பண்ண முடியலனா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன தெரியுமா, ஈஸிக்கு அடாப்ட் ஆயிடுறது. நான் ஈஸியாக தான் இருப்பேன், ஈஸியான ஜோனில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அடாப்ட் ஆகிறத ஒரு ரீசனால் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் மார்க் வர மாட்டேங்குது யாருமே. 720 பார்த்து பயப்படுத்த ரீசனே. ஸோ இவ்வளோ பெரிய கஷ்டமான ஒரு ப்ராப்ளத்தையும் புரிஞ்சிக்க முடியுது, புரிஞ்சிக்க ஆரம்பிக்கணும். அதுக்கு இன்னும் டைம் ஆகும், இனிஷியல் பிகினர்ஸ்க்குலாம் ஒரு 1 to 2 months ஆகும். பட் ஆனால் நீங்கள் நிறைய ப்ராப்ளம் போட்டிருந்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் உங்களுக்கு படித்து புரிஞ்சு ஒரு டயக்ராம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு வந்திருப்பீங்க. இன்னொரு 2 months என்னையே தாண்டி நீங்கள் போட ஆரம்பிச்சிருவீங்க. கேள்வி புரிஞ்சு, கேள்வி புரிஞ்சா டயக்ராம் ட்ரா பண்ணிக்கோங்க, தமிழ் எழுதி போடுறேன். க்வெஸ்சனை எழுதிட்டு சொல்யூஷன் போடுங்க, டைம் அதுக்கு தான் தரேன் ஓகேவா. ஏன்னா நீங்கள் நினைப்பீங்க சார் இது இயர் க்வெஸ்சன், என்கிட்ட புக் இருக்குது நான் எழுதிக்கிறேன், அப்படிலாம் இருக்கவே கூடாதுங்கண்ணா. இயர் கொஸ்டின் புக் இருக்கு எழுதுனா எழுதக்கூடாதுன்னா அப்புறம் நான் எதுக்கு தரேன், நீங்கள் இயர் கொஸ்டின் பார்த்துட்டு போங்க. ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறேன்னா ரீசன் இருக்கு, பிகின் த ரீசன் மசில் மெமரி டெவலப் ஆகணும். நம்ம டெய்லி எழுதி பார்த்தா மட்டும்தான் ஓகே, இந்த கொஸ்டினை நம்ம எழுதிருக்கோம்ல, இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம தொட்டிருக்கோமேன்னு எக்ஸாம் அதில் ஞாபகம் வரணும்னு நீங்கள் டெய்லி எழுதணும். அதை நான் சொல்லியிருக்கேன், ஆல்ரெடி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ கொஸ்டின்ஸ் பெருசாக இருக்குன்னா எழுதுங்க, டயக்ராமாக போடுங்க, ட்ரா பண்ணுங்க. அப்போ நடுவில் ஒரு டவுட் கூட வரலாம், இது என்ன அப்படின்னு கூட டவுட் வரும், அதை நான் பாக்கியன் வந்து கேட்டீங்கன்னா தெரியும். ஸோ எழுதாமல் வேடிக்கை மட்டும் பார்க்க வேணாம், சொல்யூஷன் மட்டும் போட்டுக்கிறேன். நான் கொஸ்டின் வந்து புக்கில் பார்த்துக்கிறேன்னா அது எனக்கே சொல்ல தெரியாதா, எனக்கு டைம் சேவ் ஆகும்னு சொல்ல தெரியாதா, நான் ஏன் உங்களுக்கு டைம் தரேன். எழுதணும், எழுதுறதுக்காக மட்டும் தான் டைம் தர்றது. ஸோ எழுதுங்க தமிழில், எம் நிறை, எம் நிறை வி திசை வேகத்துடன், எம் நிறை வி திசை வேகத்துடன், ஆறு ஆற ஆறு ஆறமுடைய வட்டப்பாதையில், ஆறு வட்டப்பாதையில் மென்மையான தளத்தில் சுழல்கிறது, மென்மையான தளத்தில் சுழல்கிறது. இது மையத்தில் ஒரு துளையின் வழியே, ஒரு துளையின் வழியே கயிற்றுடன் கட்டப்பட்டுள்ளது, கட்டப்பட்டு உள்ளது. படத்தை போட்டுக்கங்க. இறுக்க விசையின் காரணமாக, அது இழு விசை காரணமாக, இறுக்க விசை காரணமாக நிறை R0/2 இடத்தில் வந்து R0/2 ஆரத்தில் வட்டப்பாதையில் சுழன்றால், சுழன்றால் முடிவு இயக்க ஆற்றல் காண்க, முடிவு இயக்க ஆற்றல் காண்க. முடிவு இயக்க ஆற்றல் காண்க. அதான் சொல்லிக்கல, கொஸ்டின் தான் பார்க்க ஏனமா இருக்கும், சொல்யூஷன் போன மாதிரி தான் இருக்கும். எழுதியாச்சுன்னா சொல்லுங்க, அடுத்து போகலாம். இதெல்லாம் ஒன் ஆஃப் த டிஃபிகல்ட் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க.
அதனால தான் இது உங்களை எப்படியே நடத்திடுறேன். இதுக்கப்புறம் ரெண்டு மூணு ஸ்டேட்மெண்டாக இருக்குல்ல, அதெல்லாம் நீங்களே போட்டுக்கலாம், அது டெஸ்ட்டில் தருவேன். நாளைக்கு சண்டே டெஸ்ட் இருக்கு, மறக்காமல் எழுதிருங்க. சண்டே டெஸ்ட் கம்பல்சரியாக இருக்கும். ஒரு சண்டே கூட நான் ஃப்ரீயாக விட்டதாக யாரும் வாய்ப்பே கிடையாது. இந்த சண்டேவும் டெஸ்ட் இருக்கு, கண்டிப்பாக எழுதி ஆகணும். 2 to 5 ஆஸ் யூஷுவல் உட்காந்துடணும். எங்கே போனாலும் சரி 2 to 5 வந்து உட்காந்து, அது பேர் தான் டிசிப்ளின்னு சொல்லுவாங்க. படிக்க முடியாமல் ஃபெயில் ஆகி போயிருக்கான்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். டிசிப்ளின் இல்லாமல் ஒரு ஸ்டூடெண்ட் கூட ஃபெயில் ஆனதோ இல்லை செலக்ட் ஆகாமல் இருந்ததே கிடையாது. ஸோ டிசிப்ளினோட உட்காந்து மறுபடியும் 2 to 5 உட்காருங்க, எழுதுங்க. எழுதி முடிச்சதுக்கப்புறம் கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 10 கேள்வி படித்தாலும் ப்ராப்பராக படிங்க, சரியா? அது எனக்கு அது போதும். அடுத்து போகலாம், டைம் ஆகிடுச்சு. எழுதுனா கூட இப்போ பார்த்துக்கலாம். கவனிங்க, நான் கிளாஸ் முடிய போக டைம் தரேன். கவனிங்க, இந்த கேள்வியில் ஒரு சின்ன நாலேஜ் இருக்குது, அதை பற்றி கற்றுக்கிட்டு அப்படியே சம் சால்வ் பண்ணலாம். ஏ ஆப்ஜெக்ட் ஃப்ளையிங் இன் த ஏர், ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இருக்குது, அது வந்து காற்றுல போயிட்டுருக்கு வித் வெலாசிட்டி. ஸோ அப்போ வெலாசிட்டி ஒரு வெக்டரில் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை, போட்டுடலாம். சடன்லி பிரேக்ஸ் இன்ட்டு த 2 pieces. இப்போ என்ன அது 2 பீஸாக உடையுது, 2 பீஸாக உடையுது. அது என்ன ரேஷியோங்கிறது தான் இப்போ கேள்வி. 1:5. உதாரணத்துக்கு ஒன்று 10 கிலோகிராமாக இருந்துச்சு அப்படி சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். இப்போ 1:5 அப்படின்னா ஒருத்தன் மாஸ் எம்னா இன்னொருத்தன் 5/m/6. உங்களுக்கு பிரியுற மாதிரி சொல்கிறேன். 1:6னா மொத்தம் 6 பாட்டுக்கண்ணா, மொத்தம் 6 பாட்டாக பிரியுது. 1, 2, 3, 4, 5, 6 இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா இது 1/6, இது 2/6, இது 3/6, இது 4/6, இது 5/6, இது 6/6. 1:5னா கவனிங்க, இது 1 மடங்கு, இது 1, 2, 3, 4, 5 மடங்கு. பாயிண்ட் புரியுதா இல்லையா? இப்படி தான் புரியுது. ஸோ இதெல்லாம் சேர்த்தா இது 5, இது 1. ஸோ அப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5. அப்போது 5/6ஆக பிரியுது ஒரு மாஸ், இன்னொன்று வெறும் 1/6ஆக பிரியுது. அதாவது 1m/6, இன்னொன்று 5m/6. ஒன்று 1m/6, ஏன்னா 1:5. நீங்கள் வேணால் போட்டு பாருங்கள், 1/6/1/5. ஸோ ரெசிப்ரோக்கெலாம் மேலே போச்சுன்னா 1/6 × 5/6. ஸோ சாரி, இல்லை இல்லை 5/6ஆ, ஆ 5/6 ரெசிப்ரோக்கெலாம் போனால் 6/5. ஆ 6 கேன்சல், அப்போ என்ன கிடைக்குது? 1/5, 1:5. ஸோ இப்படி தான் 1:5 புரிஞ்சுக்கணும். 1:5 ரெண்டையும் கூட்டுங்க, மொத்தம் 6, அதில் இவன் ஒருத்தன் அவன் 5 பேர் அப்படின்னு ஞாபகம் வச்சு வண்டி தான். ஸோ 1:5 மீனிங் புரியுதா? அப்போ இவன் என்ன மாஸ்? 1m/6, இவன் 5m/6. இதுதான் 1:5 சொல்ல வருவோம். ஸோ 1:5 இப்படி தான் எழுதிக்கணும், ரெண்டையும் கூட்டி அது டிவிஷனில் வர மாதிரி பார்த்துக்கணும். சரி, இந்த ஸ்மாலர் மாஸ் இவன் தான், இதில் எவன் ஸ்மாலரு, அடிச்சோம்னா எவன் வந்து ரொம்ப சின்ன வேல்யூவாக வருவான், இவன் வந்து தாங்குவான், இவன் தாங்க மாட்டான், இவன் தான் ஸ்மாலர் மாஸ். 1/6 தானே சின்ன வேல்யூ, 5/6 அப்படிங்கிறது கொஞ்சம் பெருசாக வரும். ஸ்மாலர் மாஸ் ஃப்ளைஸ் ஆஃப் வித் வெலாசிட்டி, அதோட இதோட வெலாசிட்டி ஒரு வெக்டர் கொடுத்துருக்கான், இதோட வெலாசிட்டி வெக்டர் கொடுத்துட்டான். த வெலாசிட்டி ஆஃப் லார்ஜர், இதோட வெலாசிட்டி கேட்குறான். அப்போ உங்களுக்கே தெரிஞ்சு போச்சு என்ன யூஸ் பண்ணலாம், லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மூமெண்டம். பாயிண்ட் புரியுது இல்லையம்மா? இதோட வெலாசிட்டி கொடுத்துருக்கான் கொஸ்டின் பேப்பரில், இதோட வெலாசிட்டி கொடுத்துருக்கான், இதோட வெலாசிட்டி கேட்குறான், அவ்வளோதான் கேள்வி. சரி, இப்போ நம்ம பொறுமையாக சொல்யூஷன் பார்க்கலாம். இப்போ நமக்கு தெரிஞ்ச நாலேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா, இனிஷியல் நம்ம என்ன சொல்லலாம், இனிஷியல் மொமெண்டம் விச் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் மொமெண்டம். ஏன் சார் ஆங்குலர் மொமெண்டம் யூஸ் பண்ண மாட்டிங்களா, எனர்ஜி யூஸ் பண்ண மாட்டிங்களா? அதை அவன் கேட்கல, நான் பண்ணலை, ஓகேவா? ஏன்னா இதில் ஒன்றும் ஆங்கிளில் போகல, நேராக போயிட்டுருக்கு, ஸ்பிளிட் ஆகுது, ஸோ லீனியர் தான். பாயிண்ட் புரியுதா இல்லையா? ஸோ அப்படிங்கிறப்போ இனிஷியல் மொமெண்டம் இன்டு M1U1, அதே தானே M1U1, இதில் ஒரே ஒரு மாஸ் தான், இனிஷியல் யார் இருக்கா, வெறும் M1U1. அது ஃபைனல் எப்படி மாறுது? M2V2 போடுங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம தானே. M2U2 + M3, நீங்கள் போட்டு அது பிரச்சனை இல்லை. ஃபைனலில் இது M2V2 + M3V3. இது சம்மம் உங்களுக்கு புரியுதில்ல, இனிஷியலில் ஒரு மாதம் இருக்குது, அதில் ஃபைனலாக ரெண்டாவது புரியுது, அதுக்கு நம்பர் நீங்கள் எந்த வேணால் போட்டுக்கலாம்ல, அதெல்லாம் ஒன்றும் தப்பு வர போகிறதில்ல. M1 அப்படிங்கிறது இனிஷியலாக அது வெறும் மாஸ் M தான்,
சார் இனிஷியல் அதோட வெலாசிட்டி அப்படிங்கிறது இந்த இடத்துல கேள்வி. இனிஷியல் என்ன வெலாசிட்டி? அதான் வெக்டரா கொடுத்துருக்கான், அதானே வெக்டரா கொடுத்துருக்கான். 20i 25j 12k, ஞாபகம் வச்சுங்கண்ணா. 20i 25j 12k, அவ்வளவுதான். ஈக்குவல் டு m2னா ஸ்மாலர் மாஸ் எடுத்துக்கலாமே, அது எவ்வளவு? அது 1/6 m. அதோட வெலாசிட்டி குவெஸ்சன் பேப்பர்ல கொடுத்துருக்கான், கொடுத்துருக்கான் தானே, கொடுக்கலாம் சொல்ல போறது இல்ல. 100i 35j 8k, 100i 35j 8k, ஞாபகம் வச்சுங்க. 100i 35j 8k பிளஸ் m3 தான் நமக்கு தெரியுமே எவ்வளவு, 5/6 m. சார் v3 அதுதான் அந்த லார்ஜர் பார்ட்டிக்கிளோட வெலாசிட்டி, அதுதான் கேட்கறான், இதை தான் கேட்கறான். கண்டுபிடிச்சலாம. காமனா என்ன இருக்கு எல்லாத்துலயுமே? m m m. காமனா வெளியெடுத்து கேன்சல் பண்ணிக்கங்க, காமனா வெளியெடுத்து கேன்சல் பண்ணிக்க, எல்லாத்துலயுமே இருக்கும் அப்படின்னா கேன்சல். சரி பேலன்ஸ் என்ன இருக்கு? இந்த வெக்டர் இருக்கு, வேற எதுவுமே இல்லையா? வேற எதுவுமே கிடையாது. இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா v3 பார்ட்டிக்கலுக்கு வரணும். v3னா நம்ம இடத்துல என்ன அப்படின்ட்டு. சரி இதுக்கு மேல ஜஸ்ட் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகலாம். 20i 25j 12k விச் இஸ் ஈக்குவல் டு 100i 35j 8k டிவைட் பை ஒரு 6, அந்த பக்கம் 5/6 v3. ஒன்றும் இல்லை, இதை மைனஸில் கொண்டு வாங்க இந்த பக்கம். இது இந்த டேர்மை மைனஸில் கொண்டு வந்தோம்னா 20i 25j 12k மைனஸ் 100, காமன் ப்ராக்கெட் போட்டுருங்க அப்போ தெரியும், 100i 35j 8k டிவைட் பை 6 ஈக்குவல் டு 5/6 v3. இந்த 6 கிராஸ் மல்டிபிளேஷன் பண்ணிக்கலாமா? கிராஸ் மல்டிபிளேஷன் பண்ணா சரியா போச்சா? அதனால கிராஸ் மல்டிபிளேஷன் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இந்த மைனஸ்க்கு உள்ள மல்டிபை பண்ணிக்கங்க. 20i 25j 12k மைனஸ் ஆஃப் 100i 35j 8k டிவைடட் பை 6 5/6 v3. அது அப்படியே தான் எழுத போறோம். இப்ப கிராஸ் மல்டிபிளேஷன் பண்ணோம்னா 25 இது 0 பேலன்ஸ் 3 150 j இது ஒரு 12 பேலன்ஸ் 172 k ஈஸியா தானே இருக்கு அதனால பிரச்சனை இல்ல 100i 35 j 8 k ஈக்குவல் டு 5/6 v3 அது மறந்துடாதீங்க ஓகே நெக்ஸ்ட் இதுல என்ன பண்ணலாம் மைனஸ் பண்ணலாமா 20 இது ஒரு 20i 150 j இது 35 னா பிளஸ் ஒரு 115 ஃபைவ் இது 72 அது ஒரு 8 ஆட் பண்ற மாதிரி இருந்தா 80 k ஈக்குவல் டு 5/6 v3 இப்போ 6 மல்டிப்ளை பண்ணனும் 5 டிவைட் பண்ணனும் ஃபர்ஸ்ட் ரெண்டு ஃபர்ஸ்ட் வந்து 5 டிவைட் பண்ணிக்க இந்த பக்கம் வந்துட்டோம் டிவைட்ல 6 வரும் எஸ் கிராஸ் மல்டிபிளேஷன் தானே பண்ணோம், அப்படின்னா கீழே 6 தானே இருக்கும், அப்போ 6 கேன்சல் ஆகிடும் தானே. சரி அதை அடுத்த ஸ்டெப்பில் சொல்கிறேன். 20i 115j 8k டிவைட் பை 6 இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா கிராஸ் மல்டிபிளேஷன் 6/5 வரும், அது வெறும் v3 மட்டும் நிற்கும். 6 கேன்சல், 5 காமனாக டிவைட் பண்ணுங்க, 5 காமனாக டிவைட் பண்ணுங்க. அப்போ 5 டிவைட் பண்ணா 4, இதை கேன்சல் பண்ணா 2 பேலன்ஸ் 123 j, இது பண்ணோம்னா 80 இது 80 இது 80 80 பண்ணோம்னா நமக்கு எவ்வளவு தானா 1 பேலன்ஸ் 14 பேலன்ஸ் 3 இல்ல 3 16 16 அப்போ கிட்டத்தட்ட 4i 23j 16 k கரெக்டாக கேன்சல் ஆகுது. அப்போ ஆன்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது, ஏன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி கேன்சல் ஆகுது இல்லை, கேன்சல் ஆகும் பாதிலே நிற்கக்கூடாது. நம்ம ஆன்சர் என்ன? 4i 23j 16 k. யா மொதல் சாய்ஸே இருக்குது, சோஷமாக டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். நான் சொல்ல மெத்தட் கரெக்டுனா நீங்கள் ஆன்சர்லாம் செக் பண்ணணும், மெமரி பண்ணுங்கிற அவசியம் இல்லை, மெமரி பண்ணவும் முடியாதுன்னு வச்சுக்கேன், மெத்தட் தெரியணும் அந்த இடத்துல. -16k வருது.
அப்ப அந்த ஒரு இடத்துல மட்டும் செக் பண்ணுங்கம்மா என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு வந்து 16K தான் வருது. சாய்ஸ் ஏதாவது அப்படி இருக்கு இல்லையே? இல்லை சார். சாய்ஸ் அப்படி இல்லை, ஆன்சர் அப்படி தான் வருது. கொஸ்டின் நம்பர் ஆன்சருக்கு என்ன கொடுத்துருக்கான், ஆன்சருக்கு ஏ கொடு, ஆன்சருக்கு ஏ தான் கொடுத்துருக்கான். டைப்பிங் எரர்மா, டைப்பிங் எரர், ஆன்சர் டைப்பிங் எரர். 16K தான் இது, ஒடிசா கொஸ்டின். 16K தான், 16 தான் இங்கே டைப்பிங் எரர். இதுதான் கரெக்டாக கேன்சல் ஆகுது, ஒடிசாவில் செக் பண்ணி பார்த்துட்டேன். இது 16K தான் வருது, டைப்பிங் எரர். ஓகே தானே? ஒடிசா பேப்பர் பாருங்க, நம்ம லிங்க்ல இருக்கும், செக் கூட பண்ணி பார்த்துங்க. சரியா, 16K தான். 8K எப்படி நிற்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி காமனாக டைப் பண்ணுறப்ப எல்லாமே 8K 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 அடிச்சு விட்டாங்க. 16K தான் ஆன்சர் கீழே, 16K தான் கொடுத்துருக்கான். நோட் பண்ணிக்கோங்கண்ணா. ஸோ நமக்கு தெரிஞ்ச ஃபார்மேட் தான். அதுக்கப்புறம் இது மாதிரிலாம் இதெல்லாம் கஷ்டம்னு நீங்கள் சொல்லவே கூடாது. ஓகேவா? இதை விட கஷ்டமான சம்மெல்லாம் அந்த வெக்டரில் நீங்கள் போட்டு வந்துட்டீங்க அப்படிங்கிறப்ப இதெல்லாம் ஒரு கேள்வியே கிடையாதுல்ல, ரைட்? அதோட கரெக்டாக கேன்சல் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ 6 6 கேன்சல் ஆகுது, 5 5 காமனாக கேன்சல் ஆகுது அப்படின்னாலே நம்ம கரெக்டாக கொண்டு போயிருக்கோம்னு அர்த்தம். நோட் பண்ணிக்கோமா, தமிழ் எழுதி போட்டுருவேன். தமிழ் எழுதிக்கலாம், இதில் என்ன இருக்கு எழுதி போட்டுறேன். ஒரு 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 உடல் காற்றில் 20i+25j-12-12K என்ற வேகத்தில் சென்று 1:5 என நிறை விகிதத்தில் பிரிந்து பிரிகிறது. சிறிய உடலின் நிறை 10i+35j 8K வேகம் எனில் பெரிய உடலின் வேகம் சொல், வேகம் காண்க. சாய்ஸ்லாம் வேணாம், சொல்யூஷன் பண்ணிக்கங்க. எந்த புக்கில் எந்த சொல்யூஷன் கொடுத்தாலும் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்காதீங்க, இதை ஃபாலோ பண்ணிங்க. இதை கன்சர்வேஷன் ஆஃப் மூமெண்டம் அந்த மாதிரி ஷார்ட்கட் ஃபார்முலாலாம் எதிர்பார்க்காதீங்க. ஏன் ஷார்ட்கட்னா, எத்தனை ஷார்ட்கட் மெமரி பண்ணுவீங்க? ஷார்ட்கட் இது இருக்கான்னு எனக்கு பர்சனலாக தெரியல, பட் நான் சிலதான் பார்ப்பேன். நம்ம கஷ்டப்பட்டு பெருசாக சொல்யூஷன்லாம் போட்டிருப்போம், ஆனால் அது ஒரு மெத்தடு தான். அந்த ஒரு மெத்தட் கற்றுக்கிட்டே எல்லாத்தையும் அப்ளை பண்ண முடியும். ஆனால் சில பேர் இதுக்குன்னு ஒரு ஷார்ட்கட் வச்சு சொல்லி கொடுப்பாங்க. நிறைய சொல்யூஷன்லாம் பார்த்து இருக்கேன், இதுக்கு இல்லை வேறு வேறு கேள்வியில் பார்த்துருக்கேன் ஞாபகம். ஆனால் அப்படி பண்ணாதீங்க, ஏன்னா ஒரு மெத்தட் தெரிஞ்சு அதை கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எவ்வளோ கஷ்டமான கேள்வி வந்தாலும் போட முடியும். ஷார்ட்கட் தெரிஞ்சிங்கன்னா நடுவில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் போயிடும். இது வந்து இதுதான் ரீசனிங் லேர்னிங். ஸோ இப்படி நடந்துச்சு, அப்போ இப்படி இருந்திருக்கும், அதனால் இது ஆன்சர். அதே ஷார்ட்கட் இப்படி இப்படி இருந்துச்சுன்னா ஃபைனல் ஃபார்ம்லாம், நடுவில் என்ன நடந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரியாது. ஞாபகம் இது சொல்ல மறந்துட்டேன். நேற்று ஒரு முக்கியமான ஒர்க் இருந்துச்சு, ஸோ அதனால தான் மேக்ஸிமம் ஃப்ரைடே கொஞ்சம் ஒர்க் இருக்கும், அதனால நான் மேக்ஸிமம் உங்களுக்கு அதனால் லீவ் கொடுத்துருவேன். எடுக்கணும்னு நினச்சாலும் அந்த ஒர்க்னால அந்த லீவ் வந்துடுவேன். அதை நாளைக்கு கிளாஸ் நம்ம நடத்திடலாம். சண்டே உங்களுக்கு லீவ் கொடுத்துருந்தா அதை நான் ஸ்வாப் பண்ணிக்கிறேன். ஃப்ரைடே செஷன் வந்து சண்டேல வச்சிடலாம். பிளான் கிங்டம் தானே, பிளான் கிங்டம் தானேண்ணா? ஸோ பிளான் கிங்டம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சண்டே பிளான் பண்ணியிருக்கேன், அன்றைக்கி அதை நடத்திடலாம். பட் நேற்று ஒரு 9:30 நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தங்க சொன்னல, கவர்மெண்ட் காலேஜில் சீட்டு வாங்கினாங்க அப்படின்ட்டு, அவங்க கால் பண்ணியிருந்தாங்க. என்ன கால் பண்ணியிருந்தாங்கன்னா, நான் அந்த பொண்ணுடைய விளையாட்டுக்கு சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன்னா, அதை அவங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னதான், அவங்க டீச்சரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு செலக்ட் ஆகாது, நீ படிக்காத,
நீ நீட்டுக்கெல்லாம் படிக்காத, கவர்மெண்ட் ஸ்கூல் பொண்ணு, ஸோ அதனால் நீ அதெல்லாம் படிக்காத அப்படி சொல்லிட்டு டீமோட்டிவேட் பண்ணியிருப்பாங்க. என்கிட்ட கால் பண்ணி ஒரு நாள் அழுதாங்க, தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன், என்கிட்ட கால் பண்ணி அழுதாங்க. எனக்கு நார்மலாக இப்படி பேசினா கோவம் வந்துடும், என்னால் முடியாது, என்னால் அதை பண்ண முடியாது, இது முடியாதுன்னு எனக்கு கோவம் வந்துடும். ஏன்னா முடியும், ஒரு ஸ்டூடெண்ட்டை பார்த்தா தெரியாதா முடியுமா முடியாதான்னுட்டு, அந்த ஸ்டூடெண்டால் முடியும். நல்லா பிடிச்சி திட்டி விட்டுட்டேன். அந்த பொண்ணு திருப்பி திருப்பி இதே சொல்லிட்டு இருந்துச்சு, எங்கள் டீச்சர் சொன்னாங்க, எங்கள் டீச்சர் சொன்னாங்கன்னு. அப்போ நான் யாருன்னு கேட்டேன், அமைதியாயிட்டேன். அந்த பொண்ணு பிடிச்சி திட்டி விட்டேன், அவங்க தான் டீச்சரா, நான் டீச்சர் கிடையாதா, எனக்கு தெரியாத என் ஸ்டூடெண்ட்டை பற்றி படிங்கன்னு செலக்ட் ஆனாங்க. என்னோட இதெல்லாம் சொல்ல எல்லாத்தையும் சொல்ல, சில பேர் செலக்ட், என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் ஆகாதவங்களும் இருக்காங்க, செலக்ட் ஆகிறவங்களும் இருக்காங்க. நான் இந்த பொண்ணை மட்டும் சொல்கிறேன், இந்த பொண்ணை நான் பிடிச்சி திட்டி விட்டேன், இந்த பொண்ணை செலக்ட் ஆவா, நான் அப்படியே சொன்னேன். இந்த வருஷம் நீ போனாலும் அடுத்த வருஷம் எழுது, உங்களுக்கு டேலண்ட் இருக்கு, நீ போயிடுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த பொண்ணுக்கிட்ட கவர்மெண்ட் கோட்டாவே இருந்துச்சு போகணும்னு சொன்னேன். அந்த கிட்ட சொல்லியிருந்தேன், அப்போ சொல்லிட்டு இருக்கப்போ இந்த வார்த்தையை சொன்னேன், நான் அடுத்த வருஷம் செலக்ட் ஆகிட்டு போய் உங்கள் டீச்சர்கிட்ட போய் லட்டு கொடு, நான் செலக்ட் ஆகிட்டேன். அந்த ஒரு படத்தில் ஒன்று வரும்ல, ஒரு படம் அப்பான்னு நினைக்கிறேன், படத்தில் ஒரு சின்ன பையன் குட்டியே குள்ளமாக இருப்பான், நீ எல்லாம் பாஸே ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டீச்சர் திட்டிடுவாங்க. அவன் ஒரு ஒரு எக்ஸாமாக பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி நைட்டு போய் கதவை தட்டி தட்டி நான் பாஸ் ஆகிட்டேன் பாஸ் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க டீச்சர் எடுத்து கொடுத்துட்டு போவாங்க. அது நல்லா இருக்கும் அந்த சீன், அந்த தம்பி வந்து என்ன ஒன்றுனா பண்ணுறதுல. ஸோ நான் அந்த மாதிரி தான் சொன்னேன், போய் லட்டு கொடுமா அப்படின்ட்டு. ஆனால் என்ன தெரியுமா நடந்துச்சு, அந்த பொண்ணு ஏதோ போய் கொடுத்துருப்பா போல. என்னன்னு பார்த்தா அந்த டீச்சர் அப்புறம் ஒரு எதுனா போர்வை, எதுனா போர்வை போத்துவாங்க, அது என்ன போர்வை, அது பொண்ணாடையா, அந்த மாதிரி ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்து சால்வியெல்லாம் போத்தி அப்படியே அந்த ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் லைன் நின்று ஃபோட்டோ எடுத்து பேனர் அடிச்சு ஊரில் ஃபர்ஸ்ட் டாக்டர்னு சொல்லி பேனர் அடிச்சு, அதாவது என் கிரெடிட் எடுத்துக்கிட்டாங்க என்னை கேட்காம, சும்மா சொன்னேன். பேனர்லாம் அடித்து செலிப்ரேட் பண்ணாங்களாம், நைட்டு கால் பண்ணி இதுக்கும் அழுகுறோம் சார் ரொம்ப நீங்கள் சொன்ன. ஆனால் அந்த எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, அந்த பொண்ணு செலக்ட் ஆகிட்டா அதுக்கு நம்ம தேவையில்லை, அது மாதிரி அவள் ஹார்ட் ஒர்க் பண்ணால் செலக்ட் ஆனால் சந்தோஷம். அதில் ஒன்று சொன்னால் எனக்கு அதான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, நீங்கள் சொன்னீங்க சார் என்னைக்கு ஜெயிச்சிட்டோம்னா போதும் திட்டுற வாயெல்லாம் நம்மளை பாராட்டும் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். நான் இந்த பொண்ணு இல்லை, நான் எப்பயுமே என்னோட பஞ்சுடே லக் மாதிரி நான் சொல்லிகிட்டே இருப்பேன், திட்டவாய் நான் நெல்சன் சொல்லிட்டு முந்தனத்து கூட ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன், திட்டவாய் தான் பாராட்டணும்னு. அப்படியே அவன் நேற்று என்கிட்ட டீட்டோவாக சொன்னான், சார் நீங்கள் சொன்ன மாதிரியே என்னை அவங்க திட்டினாங்க, இன்னைக்கு பாராட்டுறாங்க, அது எனக்கு தெரியல ஏன் அவங்க அப்படி மாற்றி பேசுனாங்கன்னு தெரியல, ஆனால் எனக்கு எல்லோருமே பாராட்டுறாங்க அப்படின்னு சொன்னேன், திட்டினவாய் தான் சார் பாராட்டும் அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப அதுதான் சந்தோஷமாக இருந்துச்சு ரியலா, அவங்க எல்லாம் பாராட்டினாங்களாம், நீ கண்டிப்பாக டாக்டர் ஆகணும் தெரியும்னு சொன்னாங்களாம். பார்த்துக்கங்க, இதுதான் உலகம், இதுதான் யதார்த்தமும் கூட, இதில் கோபுறத்துக்கு எதுவும் கிடையாது, இதுதான் யதார்த்தமான உலகம். திட்டுற வாய் தான் பாராட்டும், பாராட்டுற வாய் ஏதோ நாள் திட்டும், அதெல்லாம் நம்ம பார்த்து கண்டுட்டு இருக்கக்கூடாது. நம்ம ஒர்க் என்ன, நம்ம பாட்டில் படிக்கிறோம் போயிட்டே இருக்கிறோம். ஸோ அன்னைக்கு நான் கிளாஸ்லையும் சொல்லுவேன், நான் எப்பயுமே சொல்லுவேன், யாருமே திட்டுறாங்கன்னு சொல்லிட்டு ஃபீல்லாம் பண்ணாதீங்க. அந்த பொண்ணுக்கு பேனர் வச்ச மாதிரி நாளைக்கு உங்களுக்கு பேனர் வைப்பாங்க, ஆனால் சார் அது நீங்கள் ஜெயிக்கணும், சும்மா இருந்தாலும் பேனர் வைக்க மாட்டாங்க சரியா, ஜெயிக்கணும், போராடணும், போராடி நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சா மட்டும்தான் நமக்கு பேனர். அடுத்து போலாமா, பரவாயில்லையே. ஒடிசாவில் இன்னொரு இது கேட்டிருக்காங்களா, அதே வருஷத்தில் ரெண்டு லா ஆஃப் கன்சர்வேஷன் மூமெண்ட்டமா, பரவாயில்லையே. கேட்டால் சொல்லாமல் ஒரே டாப்லேருந்து ரெண்டு கேள்வி வராதும்பாங்க, பார்த்துக்கங்க. அடுத்த கேள்வி இதுதான், ஆமாம் இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்கிறேன், கொஞ்சம் கூட ரியாக்ஷன் இல்லாமல் சொல்கிறீங்க, அமைதியாக இருக்கீங்க, உங்களுக்கு அதே தான் சரியா, யாராக இருந்தாலும் அட்டான் நம்மளை நீ திட்டுறாங்க அப்படின்னா நமக்கு அதெல்லாம் வந்து வேலைக்கே ஆகாது சரியா, நாளைக்கு அவங்களே பாராட்டுவாங்க. இது என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு பஸ்லாம் நடந்துச்சு, உங்களுக்கும் நடக்கும், தந்த பொண்ணுக்கு நடந்துச்சு, நாளைக்கு உங்களுக்கு நடக்கும். நீங்கள் ஆனால் என்ன இப்போ நான் அதே சொல்கிறேன், பாராட்டுறப்போ மயங்க வேணாம், அந்த பொண்ணு இது கால் பண்ணி சொல்கிறப்ப அதான் சொன்னேன், இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, இன்னும் நீ நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும், இன்னும் டாக்டர் ஆகினா இங்கே அங்கும் அங்கே நிறைய பேர் திட்டுவாங்க. ஸோ அதெல்லாம் எப்பயும் போல் நான் சொன்ன மாதிரி கண்டுக்காமல் உன் வேலை என்னமோ பர்ஃபெக்டாக பண்ணு, நல்ல டாக்டர் ஆகி ஏழை மக்களுக்கு உன்னால் முடிஞ்ச சர்வீஸ் பண்ணு அப்படி சொல்லிட்டு சொன்னல தான். இப்போ நம்ம ஸ்டூடெண்ட் கோத்து நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க, லைஃப்பில் நடக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஒர்க்கு ப்ராப்பராக படிக்கிறீங்க, அதுக்கான ப்ரோக்ரஸ் பண்ணுறீங்க, ஜெயிக்கிறீங்க, அதுக்கு நடுவில் டவுட்டெல்லாம் வந்துட்டு இருந்துச்சுன்னா கோவம் வரும், அதுதான் நான் சொல்லுவேன். வேறு நினைப்பாங்க சார் வந்து, சார்ட்டு வந்து கொஞ்சம் சோகமாக பேசுனா சார் சமாதானப்படுத்துவார்னு நினைப்பாங்க, என்கிட்டலாம் சோகமாக பேசுனா திட்டிடுவேன், ஏன்னா எனக்கு தெரியாதா ஒரு ஸ்டூடெண்டால் முடியுமா முடியாதான்ட்டு. அந்த பொண்ணு அதை தான் சொல்லிட்டு இருந்தேன், இப்போ அந்த நான் சொன்னதை அப்படியே போய் செஞ்சுட்டா, அவங்க நான் சொன்ன மாதிரி அவங்க அப்படியே மாற்றி பேசிட்டாங்க, பொண்ணாடையெல்லாம் போட்டு பேனர்லாம் அடிக்கிறாங்கன்னா பாருங்கம்மா எவ்வளோ பெரியவா. ஸோ ஊர்லேயே ஃபஸ்ட்டு டாக்டரான், சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி உங்கள் ஊரில் நீங்களும் ஃபஸ்ட் டாக்டராக இருப்பீங்க நம்புகிறேன், அது பண்ணிடுங்க அடுத்த வருஷம் ரைட். இப்போ இந்த கேள்வி இருக்குன்னா பாருங்கள், இந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ இன்னும் ரெண்டு எக்ஸ்ட்ரா செலக்ட் ஆனாங்க, நான் யாருமே யூடியூப்பில் போடல, உங்கள்கிட்டயும் சொல்லலை, நான் யார்ட்டையுமே சொல்லலை, ஏன்னா இப்போ இந்த பேட்ச் எனக்கு முக்கியம்,
உங்களை செலக்ட் பண்ண வைக்கிறது நான் இப்போ ஃபோக்கஸ்டாக இருக்கேன். அடுத்த வருஷம் வந்தால் அதுக்கு அடுத்த வருஷம் நீங்கள் செலக்ட் ஆகி போயிட்டா கூட அடுத்த வருஷம் வரவங்களும் நான் அடுத்த வருஷம் பார்ப்பேன். என் ஒர்க்கு என் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துக்கிறது அதே மாதிரி தான். நீங்கள் உங்கள் ஒர்க்கு படிக்கிறது செலக்ட் ஆகுறது, செலக்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டு என்கிட்ட வந்து சொல்லணும் கூட அவசியமே இல்லை. நல்லபடியாக ஒரு நல்ல டாக்டர் ஆகுங்க அவ்வளோதான். இப்போ இந்த கேள்வி பாருங்கள், 2 பார்ட்டிகல் ஆஃப் மாஸ் 5 m இஸ் அட் ரெஸ்ட் சடன்லி பிரேக்ஸ் இன்டூ இட்ஸ் ஓன் இன்டூ 3 ஃப்ராக்மெண்ட்ஸ். என்ன அப்படின்னா, இப்போ இது நல்லா புரிஞ்சுங்கம்மா, ஒரு பார்ட்டிக்கல் இருக்கு, ஒரு மாஸ் 5 m இருக்கு, அந்த 5 m மாஸ் வந்து சடனாக பிரேக் ஆகுது. 2 ஃப்ராக்மெண்ட்ஸ் மாஸ் ஆஃப் m ஈச் மூவிங் வித் அலாத் மியூச்சுவலி பர்பெண்டிகுலர் டைரக்ஷன். மொத்தம் 3 பார்ட்டாக உடையுது. 5 m 3 பார்ட்டாக பிரியுது. நீங்கள் நினைக்கலாம் சார் 2/5 2.5 அப்படிலாம் பிரிக்காது. அது என்னென்னு நமக்கு தெரியாது. அது எப்படி பிரியுதுன்னு நமக்கு தெரியாது கண்ணா, நல்லா புரியாது. அது எப்படி பிரியுதுன்னு நமக்கு தெரியாது. இது நல்லா மனசை வச்சுக்கோங்க. அவன் சொல்கிறத வச்சு தான் மூவ் பண்ணணும். 5 m பிரியுது, எப்படி பிரியுதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அதில் 2 ஃப்ராக்மெண்ட்டு எம்மு, அது 2 ஃப்ராக்மெண்ட் எம்முன்ட்டான், 2 ஃப்ராக்மெண்ட் எம், அது ஒன்றுக்கொன்று மியூச்சுவலி பர்பெண்டிகுலர் 90 டிகிரி நகருது அப்படின்னு நமக்கு தெரியுது. ஸோ பிஃபோர் 5 m, ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா அந்த 5 m வந்து ஒன்று மியூச்சுவலி பர்பெண்டிகுலர், நான் ஒன்றுக்கொன்று 90 டிகிரியில் இங்கே ஒரு மாஸ், இங்கே ஒரு மாஸ், இதோட மாஸ் எம், இதோட மாஸ் எம். அப்போ இன்னொருத்தோட மாஸ் என்னவாக இருக்கும் அது சொல்ல முடியல. மொத்தமாக 5 m, இதுல இவன் ஒரு எம், இவன் ஒரு எம், அப்ப இன்னொருத்த என்னம்மா 3 m தானே. அவன் எங்க போறான்னு நமக்கு தெரியாது. அவன் எங்க இருக்கான்னு சொல்லல, பாப்போம். 3 m தெரியும், நான் எங்க இருக்கான்னு தெரியல. வித் ஸ்பீடு வி, இவனோட ஸ்பீடு வி, இவனோட ஸ்பீடு வி, ரெண்டு பேருக்குமே வி வி ஸ்பீடு. எனர்ஜி ரிலீஸ்டு டியூரிங் த ப்ராசஸ், 3 v எங்க இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனா என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு பார்த்தோம்னா, கேள்வி வந்து இந்த டோட்டல் ப்ராசஸ்ல எவ்வளவு எனர்ஜி ரிலீஸ் ஆகும், எவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் ஆகும் அப்படின்ட்டு வந்து க்வெஸ்சன் கேட்டிருக்கான். டோட்டல் எனர்ஜி இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எனது எவ்வளோ ரிலீஸ் ஆகும்னா இந்த டோட்டல் ப்ராசஸில் எவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் ஆகும், கே நெட்டு. அப்போ இனிஷியலில் இதான் இதோட எனர்ஜி, அடுத்தது இதோட எனர்ஜி, அடுத்தது இதோட எனர்ஜி, அடுத்து 3வது 3 m எங்கேயாவது இருந்துச்சுன்னா அதோட எனர்ஜி. புரியுதா இல்லையா? இந்த மொத்த ப்ராசஸ் டியூரிங் த ப்ராசஸ்னா பிஃபோர் கொலிஷன் அண்ட் ஆஃப்டர் கொலிஷன் ரெண்டு டைம்லையுமே தான் சொல்கிறேன். பிஃபோர் கொலிஷன் அண்ட் ஆஃப்டர் த கொலிஷன் எங்களை என்ன கேட்குறான், இல்லை எனர்ஜி எப்போ ரிலீஸ் ஆகும், ஒரு பொருள் உடஞ்சாதானே ரிலீஸ் ஆகும் அப்படின்னா இனிஷியலை பற்றி கவலைப்படாதீங்க. ஏன்னா இந்த இடத்துல எனர்ஜி ரிலீஸ் ஆகிருக்காது. இங்கே உடைய இருப்போம் பாம்பு பிளாஸ்ட் ஆகிற மாதிரி தான் கண்ணா, ஒரு பாம்பு போய் சதுறது இல்லை அந்த மாதிரி. இந்த 5 m எனர்ஜி இப்போ ரிலீஸ் ஆகிருக்கும். அப்போ இந்த இந்த மாதத்தில் எவ்வளோ எனர்ஜி வந்திருக்கும், இந்த மாதத்தில் எனர்ஜி, இப்போ 3 m எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்மளால சம்முக்குள்ளேயே போக முடியும்னு வச்சுக்கலேன். இப்போ 3 m எங்கே இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நாலேஜ் எடுத்துக்கலாமே. 2 m பர்பெண்டிகுலராக நகருது, எப்படி கண்ணா 2 m பர்பெண்டிகுலராக நகருது. இமேஜின் பண்ணுங்க, 2 m எனக்கு பர்பெண்டிகுலராக நகரும் பட்சத்தில் அந்த 3வது m மோர் ஆர் லெஸ் பர்பெண்டிகுலராக தான் இருக்கும். இவங்க ரெண்டு பேருக்குமே பர்பெண்டிகுலராக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஜஸ்ட்டு திங்க் பண்ணி பாருங்கள், இந்த ரெண்டு பேருக்குமே பர்பெண்டிகுலராக இருக்க வாய்ப்பு இருக்குது. எங்கே இருக்க வாய்ப்பு இருக்குது? சிம்பிள், இந்த 2 m இங்கே இருந்துச்சுன்னா இதுக்கு ரிசல்டன்ட் இந்த பக்கம் தானே, இதுதானே ரிசல்டன்ட் வெக்டர். இதுக்கு குவைட் ஆப்போசிட் டைரக்ஷனில் நான் இந்த 3 m எதிர்பார்க்கலாம். இந்த டைரக்ஷன் என்ன எதிர்பார்க்கலாம், 3 m எதிர்பார்க்கலாம். இது ஒரு பேசிக் கொலிஷன் டாபிக், சரியா? இதை பத்தி இதை வச்சு நம்ம இந்த சம்ம வேற மாதிரி அப்ரோச் பண்ணலாம், அது வேற விஷயம், அதை நான் அப்புறம் சொல்றேன். ஸோ 3 m எப்படி போக வாய்ப்பு இருக்கு, இந்த மாதிரி உடஞ்ச சதுரத்துக்கு தான் வாய்ப்பு இருக்கு. நீங்க கேட்கலாம் சார் ஏன் இங்கிருந்து போகாதா, இங்கிருந்து போகாதா, போகாது. அதான் நான் சொல்றேன், ஏன் இந்த இடத்துல போதும் அப்படின்னா ரெண்டுமே பர்பெண்டிகுலரா இருக்கு. ரெண்டுமே பர்பெண்டிகுலரா போகணும்னா இந்த 3 m எப்படி போகணும், இதோட ரிசல்டன்ட்ல போகணும். எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறது அப்படின்னா, இப்போ ஒரு தேங்காய் இங்கே இருக்க மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு தேங்காவை இழுத்துட்டே போய் டப்புன்னு உடைக்கிறீங்கன்னா ஒன்று மேலே இன்னொன்று கீழே போகுதுன்னு வச்சுக்குவோம். அதாவது இந்த பக்கம் போக வேண்டியது இப்படி மேலே கீழே இப்படி போகும். அப்போ என்ன அர்த்தம்னா, நார்மலாக போகிறத ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா இப்படி இருக்கும், அதோட ஹரிசாண்டல் காம்பனண்ட் வெர்டிகல் காம்பனண்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் இந்த மொத்த 5 m ட்ராவலிங் டிஸ்டன்ஸ் எப்படி இருந்திருக்கும், மொத்தம் இந்த 5 m இப்படி போகுதுன்னு வச்சுக்கிட்டோம்னா சடன் ஸ்பிளிட்டிங் இப்படி இருந்திருக்கு. அதனால தான் ஒன்று இப்படி இன்னொன்று இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இது பேசிக் பாயிண்ட். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்னது 3 m இப்படி வந்திருக்கும்.
இசட் ஆக்சஸாகவும் நீங்கள் இமேஜின் பண்ணாலும் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. சரி, இப்போ நமக்கு என்னது, மொத்தம் 3 மாஸ் எங்கெங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இனிமேல் நம்ம என்ன பண்ணலாம், ஃபைனல் கைனடிக் எனர்ஜி கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவோம். ஸோ ஃபைனல் கைனடிக் என்ன என்ன ஃபார்முலா, சரி ஃபைனல் கைனடிக் டோட்டலாக எனர்ஜி ரிலீஸ் ஆகுதுன்னா இதுக்கப்புறம் தான் எனர்ஜி ரிலீஸ் ஆகிருக்கும், முன்னாடி எனர்ஜி ரிலீஸ் ஆகிருக்காது. ஸோ எனர்ஜி ரிலீஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன கண்டுபிடிக்கணும், ஃபஸ்ட்டு சிஸ்டம் அதாவது 1/2 M1 ஃபைனலாக, அதனால் V1 எடுத்துக்கலாம், V1 +1/2 M2 V2 +1/3 M3 V3 இப்படி போட்டுக்கலாம். இப்போ ஒவ்வொன்றா அதோட மாசை தூக்கி உள்ளே போகிறது தான் நம்மளோட வேலை, ஒவ்வொன்றா அதோட மாசத்துக்கு உள்ளே போகிறது. இப்போது 1/2 M1 என்ன எடுத்துக்கலாம், ஃபஸ்ட்டு சிஸ்டம் M1 எடுத்துக்கலாம், V1 அது கொஷ்டமே பல V-னு கொடுத்துட்டான். அடுத்தது M2 அது அந்த M-னு எடுத்துக்குவோம், அதுக்கான V-னு கொடுத்துட்டான். ஆனால் 1/3 M3 என்னென்னு எடுத்துக்கலாம், 3M-னு எடுத்துக்கலாமா, அதுதானே மைண்ட் புரியுது இல்லையா, இது 1/2 தான் கண்ணா, இது 1/2, இது 1/2 தான், இது 1/2 தான், ஆஃப் இன்ட் MV² தானே. சரி, ஆ சரி, ஆனால் V3 கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்கானா, V3 கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்கானா, தரல. V1 கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டான், V2 கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டான், V3 கொடுத்துருக்கானா, கொடுக்கல. அப்போ இந்த பார்ட்டிகளோட வெலாசிட்டியும் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதுதான். சிம்பிள், ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம். ரிசல்டன்ட் எனக்கு தெளிவாக தெரியும், ரிசல்டன்ட் எனக்கு என்னன்னு தெரியும், அந்த ரிசல்டண்ட்டை வச்சு இது கொண்டு வர என்னால் முடியும், பாயிண்ட் நம்பர் 1. ஸோ ஒரு ரிசல்டன்ட் இல்லைனா அப்படிங்கிறதே பார்த்துடலாம். அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மூமெண்டம், லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மூமெண்டம், லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மூமெண்டத்துக்கு ஃபார்முலா, இனிஷியல் மூமெண்டம் விச் இஸ் ஈக்குவல் டு, இனிஷியல் அது என்ன ஆயிட்டு இருக்கு, ரெஸ்ட்ல இருக்கான்னு பாத்துக்கோங்க, என்ன என்ன கொடுத்துருக்கான், ஏ பார்ட்டிகல் ஆஃப் மாஸ் 5 அட் த ரெஸ்ட். அப்ப இனிஷியல் நமக்கு என்னது, இது நகரவே இல்லை, இனிஷியல்ல மொமெண்டமே இல்லை அப்படிங்கிறது, இல்லைன்னா எழுதி வச்சுக்கோங்க யார் வேணாம்னா, இனிஷியல் மொமெண்டம் M1 U1 ஃபைனல் அது எப்படி எப்படி பிரியுது, M2 V2 பேர் வச்சுக்கலாம், M3 3 + M4 V4 M1 அப்படிங்கிறது 5 இனிஷியல்ல ஸ்பீடு இல்லை அப்ப 0, M2 இடத்துல M1 போட்டுக்கங்க, V2 இடத்துல அதோட வெலாசிட்டி V, M3 இடத்துல இன்னொரு M மாஸ் எடுத்துங்க அதோட வெலாசிட்டி V, M4 இடத்துல நம்ம என்ன எடுத்துக்கலாம், நம்ம 3M எடுத்துக்கலாம், அதோட வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். இந்த V4 அப்படிங்கிறது M3-ஓட வெலாசிட்டி, ஆட் பண்ணோம்னா 2MV, இந்த இடத்துல 3MV V4, இது இந்த பக்கம் மைனஸ்ல ஆன்சர் வருதானா, ஆன்சர் மைனஸில் வரக்கூடாது. இந்த இடத்துல என்ன மிஸ் பண்ணுறோன்னா MM கேன்சல் 2V. சரி, நான் சொல்கிறேன் கவனிங்க, ஒன்றும் இல்லை, ரெண்டுலேருந்துமே காமனாக எம் வெளியே வருமா, அந்த எம் என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம், பேலன்ஸ் 2V + 3V, இந்த பக்கம் வந்துச்சுன்னா -2V, இந்த பக்கம் 3 × V4 அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அப்போ நமக்கு V4 மட்டும் வேணும்னா -2V / 3 கிடைக்கும். அப்போ இது ஆன்சர் ஆனால் வெலாசிட்டி நெகட்டிவ்ல வருதா அப்படிங்கிற கேள்வி கேட்காதீங்க, வெலாசிட்டி நெகட்டிவ்ல வரல, நெகட்டிவ் டைரக்ஷன்ல இருக்கு. இப்ப நான் போட்ட டயகிராம் கரெக்ட் தானே, நான் அந்த டயகிராம் வச்சு ஒன்றும் போடல, இந்த டயகிராம் வச்சு நான் போடல, ஆனா உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும், இது இந்த ரிசல்ட்னா இதுக்கு ஆப்போசிட் ரிசல்ட் தானே இது, ஜஸ்ட் இமேஜின். அப்படியா, ஆன்சர் V4 தான், அது பிரச்சனை இல்லை சார், நான் மைனஸ்ல வச்சுக்கிறேன், வச்சுக்க, ஏன்னா அங்க போனா என்ன ஆயிடும், இந்த இடத்துல ஸ்கொயர் தானே ஆகும், ஃபார்முலாவே இந்த தப்பு யாரும் கவனிக்கல, என்னத்த எல்லாரும் கவனிச்சிட்டு இன்ட்ரெஸ்டிங்காக லஸ் லெக்சர் கவனிக்கிறேங்க, இப்போ இல்லை மிஸ்டேக் பார்க்கல, ½ M V1² இங்கே ½ M2 V2² இங்கே ½ M3 V3² அதான் ஒரு 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 ஸ்டேட்மெண்ட் இருக்கு, எக்ஸாம் பேப்பர் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, சந்தோஷப்பட்டு எல்லா ஆன்சரும் ஒரு ஸ்டூடெண்ட் மறந்துட்டானா, அந்த மாதிரி பண்ணுறீங்க, சப்ஜெக்ட் நடத்துறங்கிற பேர்ல சின்ன சின்ன மிஸ்டேக் எங்கேயாவது மிஸ்டேக் பண்ணிக்கோமான்னு பார்க்க வேணாம், சரி கவனிங்க, எப்படி அந்த மைனஸ் வந்தால் கூட இங்கே ஸ்கொயர் பண்ணுறப்ப என்ன ஆகிடும், பிளஸ் ஆகிடும், ஸோ அதனால ஒரு பிரச்சனை இல்லை, பட்
உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இது குவைட் ஆப்போசிட் டைரக்ஷன், ஆன்சர் மைனஸ்ல வரப்போ நான் போட்டதும் கரெக்டாக தான் இருக்கு. இதை லாஜிக்கல் எக்ஸ்பிளேஷன் சொல்லுவோம். இதுக்கு உள்ள போடலாமா? உள்ள போட்டோம்னா மைனஸ் 2v/3 ஸ்கொயர், அப்ப என்ன வருது? 1/2 mv பிளஸ் 1/2 mv பிளஸ் 1/2 × 3m. இது ஸ்கொயர் பண்ணோம்னா 4v²/9. 4v²/9 எல்லாத்துமே ஸ்கொயர் வருமா? ஸ்கொயர் வி ஸ்கொயர் தானே ஃபார்முலா, ரைட். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம்? ஆஃப் எம்வி ஸ்கொயர், எம்வி ஸ்கொயர் கூட்டினா எம்வி ஸ்கொயர். இந்த பக்கம் 2 × 9 = 18, மேலே 4 × 3 × 4 = 12. அப்போ 12 mv²/18. ஆன்சர் எதாவது இருக்கா? சரி கேன்சல் தானே பார்ப்போம். ஸோ இதை ஆட் பண்ணோம்னா கிராஸ் மல்டிபிளேஷன் பண்ணா 18 mv² பிளஸ் ஒரு 12 mv²/18. இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா 20 30 mv²/18. எந்த டேபிள்ல? செகண்ட் டேபிள்ல கேன்சல் பண்ணா 15 mv²/9. அகைன் 3, நம்ம தேர்ட் டேபிள் கேன்சல் பண்ணல, 5 இது 3. அப்படி பண்ணோம்னா 5 mv²/3. ஆப்ஷன் பி இருக்கா? இல்ல, ஆன்சர் 4/3 இருக்கு. இருங்க இருங்க, 4/3 இருக்கு, 5/3 இல்ல. ஏன் ஆட் பண்ற இடத்துல மிஸ்டேக் பண்ணிப்போம் பாருங்க. இல்ல கான்செப்ட் காட்டுதான், ஆட் பண்ற இடத்துல மிஸ்டேக் பண்ணிருப்போம். ஆடோ இல்ல வேற ஏதாவது இடத்துல மிஸ்டேக் பண்ணிருப்போம். டைரக்ஷன் தேவைப்படுது, டைரக்ஷன் தேவைப்படுது. சேம் கான்செப்ட் தான், இந்த இடத்துல டைரக்ஷன் தேவைப்படுது. டைரக்ஷன்னா கூட மொமெண்டம் அப்படிங்கிறது ஒரு வெக்டர், மொமெண்டம் அப்படிங்கிறது ஒரு வெக்டர். ஏன்னா 90 டிகிரின்னு ஒன்று பிளேஸ் பண்ணியிருக்காங்கல்ல, ஸோ அதனால டைரக்ஷன் நமக்கு தேவைப்படுது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இதுவும் வெக்டர், இதுவும் வெக்டர், இதுவும் வெக்டர். V4 தேவைப்படுது, V4 தேவைப்படுது. வெக்டர் பேஸ்ட் கொண்டு வந்து நான் இருங்க, இல்லைனாலும் இன்னொரு மெத்தட் இருக்கு நான் சொல்லித்தரேன். பட் ஆனால் இது வெக்டர் மெத்தட்லையும் நம்ம தெரிஞ்சுக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ வெக்டர் மெத்தட்லையும் நடத்திடலாம், இன்னொரு மெத்தட் இருக்குது, அதை நான் அப்புறம் சொல்கிறேன். கவனிங்க, இந்த இடத்துல இனிஷியல் மூமெண்டம் அப்போ m1 u1 வெக்டர் விச் இஸ் ஈக்குவல் டு m2 v2 வெக்டர் ப்ளஸ் m3 v3 வெக்டர் ப்ளஸ் m4 v4 வெக்டர் m1 5m. பட் இந்த இடத்துல என்ன ஆகிடும்? இனிஷியல் இனிஷியலில் வெலாசிட்டியே இல்லை, அட் ரெஸ்ட் தானே, தொடக்கத்தில் ரெஸ்ட் தானே இருக்குது. அதனால் விச் இஸ் ஈக்குவல் டு m2ங்கிற இடத்துல தான் இந்த மாஸ் எடுத்துக்கோங்க. என்ன டைரக்ஷனில் இருக்குது? ஃபஸ்ட் i டைரக்ஷனில் எடுத்துக்குவோம், இது வேணாம். இங்கே டயக்ராம் கவனிக்கணும், இந்த மாஸ் என்ன டைரக்ஷனில் இருக்குது? ப்ளஸ் i டைரக்ஷனில் இருக்கா? அப்போ அதுதான் m, அதோட வெலாசிட்டி v, ஆனால் என்ன டைரக்ஷனில் இருக்குது? i டைரக்ஷன் ப்ளஸ் அடுத்து m3 m, இதை எடுத்துக்குவோம், இதோட வெலாசிட்டி v, ஆனால் என்ன டைரக்ஷன்? மேலே j டைரக்ஷன், ரைட். m4 3m, v4 டைரக்ஷன் தெரியாது, அது v4னே வச்சுட்டுவாங்க. போட்டால் தானே நமக்கு டைரக்ஷன் தேவை, டைரக்ஷன் எப்போது எடுத்துக்க தேவையில்லை. சரி, அப்படிங்கிற பஸ்ஸில் என்ன ஆகுது? இங்கே 0,
மீதி எம்விஐ பிளஸ் எம்விஜே. ஸோ இது இந்த மெத்தடில் இது ரெண்டையும் ஆட் பண்ண முடியாது, ஏன்னா வேறு வேறு காம்பவுண்ட் இல்லையா, அதனால் ஆட் பண்ண முடியாது. ஆனால் அந்த பக்கம் என்ன பண்ணிக்கிறேன், மைனஸில் கூட்டிகிட்டு போனேன்னா மைனஸ் எம்விஐ மைனஸ் எம்விஜே விச் இஸ் ஈக்குவல் டு 3 எம்வி வெக்டார் எம் இதான் 4 இது 4 மெயின்டைன் பண்ணிட்டுவாங்க. இப்போ எம்எம் கேன்சல், 3 டிவிஷனில் கொண்டு வந்தா மைனஸ் விஐ டிவைட் பை 3 மைனஸ் விஜே டிவைட் பை 3 விச் இஸ் ஈக்குவல் டு வி 4 வெக்டர். ஸோ வெக்டரை தூக்கணும்னா நம்ம ஸ்கேலரை மாத்திரம் என்ன பண்ணோம், வெக்டரை தூக்கி ஸ்கேலரை மாத்திரம்னா ஸ்கொயர் எடுத்து ரூட் எடுக்கணும். அப்போ மைனஸ் வி பை 3 பவர் ஸ்கொயர் பிளஸ் மைனஸ் வி பை 3 பவர் ஸ்கொயர் ரூட். அப்படி எடுத்தோம்னா நமக்கு என்ன வருது, இந்த இடத்துல வி ஸ்கொயர் டிவைட் பை 9 பிளஸ் வி ஸ்கொயர் டிவைட் பை 9 வி 4. மேல அப்ப ஆட் பண்ணோம்னா 2v² டிவைட் பை 9 விச் இஸ் ஈக்குவல் டு வி 4. 9 இல்ல 3 9 தான் வருது. சரி, ரூட்ல இருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு 1/9னா ரூட்ல இருந்து வெளியே வரும் 1/3. வி ஸ்கொயர்ல ஒரு வி வெளியே வந்துடும், மீதி ரூட் 2 மட்டும் உள்ள மாட்டிக்கும் வி 4. கொஞ்சம் ஃபார்மேட்டா எழுதணும்னா வி 4 விச் இஸ் ஈக்குவல் டு ரூட் 2 வி டிவைட் பை 3. ஸோ இது வெக்டர் ஃபார்மில் வரப்போ என்ன வருது, ரூட் 2 டிவைட் ரூட் 2 வி பை 3. இங்கே ஏன் சார் மைனஸில் வரலன்னா, நான் வி 4 நான் மைனஸில் எடுத்துக்கல, வி 4ங்கிறது என்ன டைரக்ஷனை மென்ஷன் பண்ணாமல் கொண்டு வந்திருக்கேன், அதோட இந்த இடத்துலேயே முடிஞ்சு போச்சு. இங்கேயே நீங்கள் கவனிச்சு பண்ணி தெரிஞ்சிருக்கும் வெக்டர் என்ன ஆயிடுச்சு, ஸ்கேலர் ஆகிடுச்சு, அப்போ டைரக்ஷன் பற்றி வராது. ஸோ இந்த இடத்துல பார்த்தாலே தெரியும் மைனஸில் தான் வந்திருப்போம், ஸோ ஆப்போசிட் டைரக்ஷன் அது கன்ஃபார்ம். அப்போ இந்த ஒரு இடத்துல மட்டும் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாங்க, நான் இந்த இடத்துல மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டோம்னா இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணோம்னா என்ன வருது பாருங்க, இந்த இடத்துல 3m டிவைட் பை ரூட் 2v டிவைட் பை 3 ஸ்கொயர். இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா எம் வி ஸ்கொயர் பிளஸ் 1/2 3m, அது ஸ்கொயர் பண்ணோம்னா 2v ஸ்கொயர் டிவைட் பை 9. கீழே மல்டிபிளேஷன் பண்ணோம்னா வி ஸ்கொயர் பிளஸ் மேலே மல்டிபை பண்ணால் 6, கீழே மல்டிபை பண்ணால் 18, 6v எம்வி ஸ்கொயர் 6 எம்வி ஸ்கொயர் டிவைட் பை ஒரு 18. கிராஸ் மல்டிபிளேஷன் பண்ணா 18mv² பிளஸ் 6mv² டிவைட் பை ஒரு 18. இதை பண்ற பண்ண 24mv² டிவைட் பை ஒரு 18. மேல அப்ப 4 கீழே 3 சரியா, 4 mv². ஸோ இது இது கேன்சல் பண்ணா நமக்கு என்ன வருது, மேல 4 கீழே 3 8th டேபிள்ல போட்டீங்கன்னா சரிட்டா, 6th டேபிளில் போட்டிங்கன்னா சரியாக போச்சு. அது ஆ 6th டேபிள் போட்டால் 4/3 ஏதோ போட்டுங்க. இப்போ என்ன வருது, 4mv² டிவைட் பை 3 இது ஆன்சர். இதுதான் எக்ஸாக்ட் ஆக்சர் வெக்டர் பேஸில் வரப்போ இதுதான் கரெக்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி வராது, ஆப்ஷன் பி வராது. ஆப்ஷன் இருக்கா, டீல இருக்குது, 4/3mv² 4/3mv² இந்த இடத்துல வெக்டர் எடுத்துக்கணும். சரி, இந்த வெக்டரை எடுக்கலைன்னா வேற எப்படி போறது அப்படின்னு நான் சொல்லித்தரேன், இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. வெக்டர் எடுக்காமே போட முடியும் எப்படி நான் சொல்லித்தரேன், இது வரைக்கும் போடுங்க. பட் வெக்டரோட கத்துக்கங்க, அதுதான் மஸ்ட் பெட்டர். ஒரு பாடி மேல போகுது, அந்த மாஸ் அது எம், இந்த பக்கம் மாஸ் எம்பி, இந்த பக்கம் 3, இதோட மாஸ் வி 4னு வச்சுக்கிட்டு அதை தான் கொண்டு வரேன். புரியுது இல்லையா, இதை நீங்கள் வி 4னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல வி 3னு வச்சுருக்கேன். இப்படி எந்த இடத்துல புரியுது இல்லை, எந்த இடத்துல என்ன அப்ளை பண்ணுன்ட்டு. அதனால் இது ஜென்ரலாக இதோட மாஸ் 3m, இதோட வெலாசிட்டி அதுதான் வந்து பார்த்தா க்வெஸ்சன் மார்க், அதுதான் எழுதுக்கு அனுப்பிச்சுட்ருக்கோம், நோட் பண்ணிக்கலாம். இதுதான் எனர்ஜி ரிலீஸ் ஆகக்கூடிய ப்ராசஸ். ஸோ இதனால் எவ்வளோ எனர்ஜி, இதனால் எவ்வளோ எனர்ஜி, இதனால் எவ்வளோ எனர்ஜி. கொண்ட துகள் ஓய்விலிருந்து 3 துகள்களாக பிரிகின்றன 2
எம் நிறைகள், இரண்டு எம் நிலைகள் ஒன்றுக்கு ஒன்று, ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தாக சென்றால், செங்குத்தாக சென்றால் அதன் வேகம் முறையே அதன் வேகம் வி ஆகும். ஏனில் இந்த செயல்முறையில் வெளியிடப்பட்ட ஆற்றல். கேள்வி ஏன் இவ்வளவு பெருசா இருக்குன்னா, அந்த சிச்சுவேஷன் சொல்லணும்ல, அதனாலதான் இவ்வளவு லென்த்தா இருக்கிற மாதிரி இருக்கு. மத்தபடி அது இல்ல. வெளியிடப்பட்ட ஆற்றல் இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் போட்டு இது எழுதிக்கங்க. லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மூமெண்டம் பேஸ்ட் ஆன் வெக்டர், அந்த டைப்ல இந்த இது போட்டுவாங்க. இல்லைனாலும் எப்படி போறதுன்னு சொல்லித்தரேன். என்ன சொல்லுங்க, பொறுமையா போலாம். சரியா, கொலிஷன் அவ்வளவுதான், டாபிக்கே அவ்வளவுதான். இனி வேரியஸ் ப்ராப்ளம் பார்த்துதான் முடிஞ்சு. இந்த இடத்துல வெக்டர் யூஸ் பண்ணாமல் எப்படி சார் சொல்றது அப்படின்னா, இந்த டயக்ராம் பேஸ் பண்ணி பாருங்க. எனக்கு வெக்டரை யூஸ் பண்ணி கற்றுக்கிட்டோன்னா பெட்டர். ஏன்னா இது மட்டும் இல்லை, இந்த ரெயின் ட்ராப் ப்ராப்ளம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெக்டர் யூஸ் பண்ணி தான் போடணும். அதுவும் ஒரு வே இருக்கு, அது ஃபியூச்சரில் சொல்லி தரதான் விட்டுட்டேன். இந்த மாதிரி இடத்துல சொல்லி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா வெக்டர் பேஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரணும். மெத்தட் டூ அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு இது எம் இன்டூ வி, இதுவும் நமக்கு எம் இன்டூ வி, இதில் எந்த டவுட் இல்லைல்ல. ஸோ இந்த மாதிரி தான் என்னது எனக்கு மெத்தட் வந்து ஸ்பிளிட் ஆகும். இப்போது இதோட ரிசல்டன் போடுங்க. ரிசல்டன் வெக்டர் போட்டிங்கன்னா என்னது, ரூட் ஆஃப் பி ஸ்கொயர், அப்போது எம் இன்டூ வி பவர் ஸ்கொயர், கியூ ஸ்கொயர், அப்போ எம் இன்டூ வி ஸ்கொயர், இது பி இது கியூன்னு வச்சுக்கோங்க. ரிசல்டன் வெக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு டூ டைம் எம் வி கியூ காஸ் 90 டிகிரி, அப்போ இந்த டோட்டல் டேர்ம் ஜீரோ ஆகிடும். அப்போ ரெண்டு டைம் கூட்டினா டூ டைம் எம் வி ஸ்கொயர் எம் வி பவர் ஓல் ஸ்கொயர், அப்போ தூக்குனா ரூட் டூ எம்விஆ. இந்த இடம்
1 to 2 MB தானே, புரியுதா இல்லைங்கண்ணா? இந்த இடத்துல ரெண்டுமே ஒரே மாதிரி தான், இதில் ரூட் தானே. ஸோ ட்ரையாங்கிள் போட்டு பித்தகர்ஸ் இது கூட போட்டுக்கங்க. இது ரிசல்டன் வெக்டர் ஃபார்ம்ல ஞாபகம் இருக்கா இல்லையா? சரி ரைட், இது என்ன கிடைக்குது? √2 MB ரிசல்டன் வெக்டர், √2 MB. எனக்கு இந்த பக்கம் √2 MB இவங்களோட ரிசல்டன் கிடைக்கும். இதுக்கு குவைட் ஆப்போசிட் டைரக்ஷனில் என்ன கிடைக்கும்? 3 m அப்படிங்கிறதுக்கான வெலாசிட்டி வேணும், 3 mass அப்படிங்கிறதுக்கான வெலாசிட்டி வேணும். அப்படிங்கிற பட்சத்தில் கவனிங்க, ரைட், இனிஷியல் பென்சில் இங்கே கவனிங்க. இப்போ இந்த மாஸ், இந்த மாஸ் குவைட் ஆப்போசிட், குவைட் ஆப்போசிட். அப்போ இந்த பக்கம் இது எவ்வளோ ஸ்பீடாக போதும், அந்த பக்கம் அவ்வளோ ஸ்பீடாக போகும். அப்போ ரெண்டுக்கும் கைனடிக் எனர்ஜி ஈக்குவல். இந்த ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு அப்போ ரெண்டுக்கும் கைனடிக் எனர்ஜி ஈக்குவல். இது 3 m மாஸ்க்கும். இப்போ நாம் போட்ட ரிசல்டன் வெக்டர் √2 MV மாஸ்க்கும். ஸோ இதுக்கு ஃபார்முலா போட்டோம்னா, கைனடிக் எனர்ஜி போட்டோம்னா, கரெக்ட் தானே? ரெண்டுமே ஈக்குவல், ரெண்டுமே ஈக்குவல். அப்படின்னா இந்த ரெண்டு பார்ட்டிகள் நமக்கு வந்து ஈக்குவல் தேவையில்லை, நெட்டு தானே தேவை. அப்போ இது ரெண்டுத்தோட கைனடிக் எனர்ஜியும் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி ஆட் பண்ணோம்னா 1/2 இதோட மாஸ் 3 m, இதோட வெலாசிட்டி, வெலாசிட்டி நமக்கு அடி வாங்குது, அதோட மாஸ் அதோட வெலாசிட்டி. ஓகே, ஒரு பேஸ்ல சொல்லுவோம், சேம் வெலாசிட்டி, சேம் ஸ்பீடுன்ட்டு உங்களுக்கு புரியுதா இல்லையா? அப்ப அந்த பக்கம் வீ, இந்த பக்கம் வி தானே, சேம் ஸ்பீடு தானே? அப்ப இதுக்கும் வி ஸ்கொயர் பிளஸ் K2 அப்படிங்கிறது இந்த சிஸ்டம். √2 ஆஃப் இன்ட்டு போடணுமா? சாரி, ஆஃப் இன்ட்டு இந்த மாசம் மறந்துடுங்க, அதுதான் உங்களுக்கு குழப்பம் இல்லாமல் இருக்கும். இந்த மாசம் மறந்துடுங்க, இது √2 ஸ்பீடு. அப்படி இங்கேயும் அடிக்குது, ஒரு சின்ன மிஸ்டேக், ஆனால் என்னென்ன முடியுது இதற்கு? இது இருக்கட்டும்மா, இந்த ஃபார்மேட்டில் வரும். ஓகேங்களா, எனக்கு ஸ்லைட்டாக மறந்து போச்சு, அது நான் மாதிரி ஞாபகப்படுத்தி சொல்கிறோம். ஓகேங்களா, இது இதே மாதிரி போடலாம், இந்த பக்கம் இந்த பக்கம் வச்சு போடணும். அடடா, இப்போ தான் ஆறு மாதம் முடிவு எடுத்தேன் அந்த டாபிக், எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல, நான் அது ஞாபகம் தான் சொல்கிறேன். ஓகேவா, அது மட்டும் இருக்கட்டும். இதே ஃபார்மேட் தான், இந்த ஃபார்மேட் ஆப்போசிட் அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் பண்ணியே போட முடியும். அது என்னென்னு நான் அப்புறம் சொல்கிறேன், இது வரைக்கும் ஞாபகம் வச்சேன். மிக ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணுறேன், அவ்வளோதான். இது ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன். இப்போ நான் போட்டது இது கொலிஷனில் வெக்டர் பேஸ் பண்ணி ஸ்டாண்டர்டாக போடுறது. இன்னொரு மெத்தட் 2 இருக்குது, அது கேப் விட்டு வைங்க, நான் அப்புறம் சொல்கிறேன். எழுதியாச்சா? ஓகே ரைட்மா, டைம் என்ன? 8:20, 8:35 வந்துடும், கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இந்த சம் பார்க்கறதுனால. 8:35 வந்துருங்க, சரியா? இன்னும் ஒரு ஃபியூ சம்ஸ் பார்த்துட்டு நம்ம கிளாஸிஃபைட் பண்ணிக்கலாம். டைம் என்ன? 8:35 வந்துருங்கம்மா, பிரேக்னா.